வணக்கம். உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களே. நம்முடைய கம்பராமாயண வகுப்பில் இன்றைக்கு 31வது வகுப்பில் இருக்கிறோம். விஸ்வாமித்ரர் அழைத்து கொண்டு போக ஜனக மன்னனுடைய யாகசாலையில் சிவதனுசை பார்த்த ராமன் அந்த சிவதனுசை நாணேற்றும் பொருட்டு எடுத்து அதனை முறித்து திருமணத்திற்கு தன்னுடைய தகுதியை காட்டிவிட ராமனுக்கும் சீதைக்கும் திருமணம் என்கிற நிலையில் ஜனக மன்னன் தசரத சக்கரவர்த்திக்கு திருமண ஓலை அனுப்பி அவர்கள் எல்லாரும் அயோத்தியிலே இருந்து புறப்பட்டு மிதிலைக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் மிதிலை மாநகரத்தில் வந்திருக்கக்கூடியவர்களை எல்லாம் மாளிகையில் தங்க வைத்த நிலையில் பெண்ணை பார்க்க வேண்டும் என்று இக்ஷ்வாகு குலத்தின் குருவாக இருக்கக்கூடிய வசிஷ்டர் கேட்க பெண்ணை அழைத்து கொண்டு வருகிறார்கள். இதுதான் கோலம் காண் படலம் என்கிற இந்த படலம். சென்ற வகுப்பில் இந்த படலத்தின் தொடக்க பாடல்கள் சிலவற்றை பார்த்தோம். இருந்தாலும் கூட சீதையை எத்தனை முறை பார்த்தாலும் அழகுதானே, பார்க்க பார்க்க நிறைவு வந்துவிடுமா என்ன? எனவே இந்த கோலம் காண் படலத்தை மீண்டும் இப்போது தொடங்குகிறோம். மாளிகையில் வந்து எல்லோரும் அமர்ந்தார்கள். மாளிகைக்கு வருவதற்கு முன்னாலேயே மிதிலை மாநகரத்தின் எல்லையிலே இருந்து அந்த மாளிகை வரை ராமன் உலாவாக வர, அப்படி உலாவாக தேரிலே வரக்கூடிய பவனி வரக்கூடிய அந்த மாப்பிள்ளையை ஊரெல்லாம் பார்த்து மகிழ்ந்தது. இப்போது பிள்ளை வீட்டுக்காரர்கள் வந்து உட்கார்ந்து விட்டார்கள். பிள்ளை வீட்டு சார்பாக வீட்டுக்கு பெரியவர் என்கிற முறையில் அந்த குலத்திற்கே பெரியவராக விளங்கக்கூடிய வசிட்ட முனிவர் பெண்ணை அழைத்து கொண்டு வாருங்கள், அந்த பெண்ணை கொணர்க என்று ஜனக மன்னனிடத்தில் குறிப்பிடுகிறார். பெண்ணை கொணர்க என்று அவர் சொல்ல அந்த பெண்ணை அழைத்து கொண்டு வருகிறார்கள். என்ன நடக்கிறது என்பதைத்தான் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். தேவியர் மருங்கு சூழ இந்திரன் இருக்கை சேர்ந்த ஓவியம் உயிர் பெற்றென்ன உவந்து அரசு இருந்த காலை தாயில் வெண் கவிகை செங்கோல் ஜனகனை இனிது நோக்கி மாயியல் நோக்கி நாளை கொணர்க என வசிட்டன் சொன்னான். இந்திரன் இருக்கை சேர்ந்த ஓவியம் உயிர் பெற்றென்ன தேவேந்திரன் தன்னுடைய சிம்மாசனத்தில் அமர்ந்தால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். அப்படி கற்பனை செய்து கொண்டு அந்த தேவேந்திரன் இப்போது உயிர் பெற்று தசரதனாக வந்திருக்கிறான். இல்லை இல்லை, தசரதன் இந்திரனை போல இருக்கிறான். தசரத சக்கரவர்த்தி அப்படி அங்கே ஒரு ஆசனத்தில் அமர்ந்தார். அவர் ஆசனத்தில் அமர்ந்த கோலத்தை பார்த்தால் தேவேந்திரன் தம்முடைய சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பது போல தெரிந்தது. தசரத சக்கரவர்த்திக்கு பக்கத்திலே யார் இருக்கிறார்கள் என்றால் அந்த சக்கரவர்த்தியின் தர்மபத்தினிகள் மூவரும் இரண்டு பக்கங்களிலேயும் அமர்ந்திருக்கிறார்கள். தேவியர் மருங்கு சூழ அந்த ஓவியம் உயிர் பெற்றார் போல, தேவலோகத்து ஓவியம் உயிர் பெற்றார் போல வந்து அமர்ந்திருக்கக்கூடிய தசரதன் அரசு இருந்த காலை அந்த சமயத்தில் தாயில் வெண் கவிகை செங்கோல். செங்கோல் நமக்கு தெரியும், வெண் கொற்ற குடை. கவிகை என்பது குடை. கவித்தல் என்றால் மேலே இருந்து குடை போல வைத்தல், அதுதான் கவித்தல். மேலே இருக்கக்கூடிய குடை வெண் கொற்ற குடை. தா இல் தா என்றால் குற்றம், குற்றமில்லாத வெண் கொற்ற குடையை கொண்ட ஜனக மன்னன்
குற்றமில்லாத செங்கோலை கொண்ட ஜனக மன்னன் அந்த ஜனகனை இனிது நோக்கி, தாயில் வெண் கவிகை செங்கோல் சனகனை இனிது நோக்கி, மாயியல் நோக்கி நாளை கொணர்க. அப்பா, உன்னுடைய மகள் மான் போன்ற கண்களை கொண்டவள், அவளுடைய நோக்கு எப்படி இருக்கும்? மான் போல இருக்கும். மான் இயல் என்றும் சொல்லலாம், பாடாந்திரம் உண்டு. மா இயல் என்பதும் மான் போல என்பதைத்தான் குறிக்கும். அப்படி மான் போன்ற இயல்பை கொண்ட, மான் போன்ற இயல்பு பார்வையை கொண்டவளை கொணர்க என வசிட்டன் சொன்னான். இந்த மா இயல் என்பதை இன்னொரு வகையாகவும் பொருள் சொல்லலாம், மாவடு கண்ணாள். ஒரு திரைப்பட பாடல் கூட உண்டு, மாவடு கண்ணல்லவோ, முத்தான முத்தல்லவோ மாவடு கண்ணல்லவோ. அது என்ன மாவடு கண்? மாவடு, நல்ல மாவடு அகன்று தெரியும். அதனுடைய அந்த வடுவாக இருக்கும் போது அதை நன்றாக பருத்து அப்படி குவிந்திருக்கும். அதை அப்படியே கண்ணாக திருப்பினால் அப்படி அகன்ற கண்கள். சரி, அகன்ற கண்கள் மாத்திரம் அல்ல, இந்த மாவடு சில நேரங்களில் நடுவில் லேசாக பிளவுபடும். உப்பும் நீரும் உள்ளே போக போக அந்த நடு பகுதி லேசாக பிளவுபடும். அப்படி பிளந்திருப்பதை பார்த்தால் அந்த கண் இமைகளை லேசாக திறந்து பார்க்கக்கூடிய பார்வை. ஆகவேதான் மாவடு கண். மாயியல் நோக்கினாள் என்பது மாவடு கண்களை கொண்டவள் என்பதாகவும் கூட பொருள் கூறலாம். எப்படியாக இருந்தாலும் அழகான பெண்ணாக இருக்கக்கூடிய உன்னுடைய மகளை இங்கே அழைத்து வர சொல் என்று வசிட்ட முனிவர் கேட்கிறார். அமிழ் இமை துணைகள் கண்ணுக்கு அணி என அமையுமா போல், உமிழ் சுடர் கலன்கள் நங்கை உருவினை மறைப்பது ஓரார். இதை ஏற்கனவே பார்த்தோம், அந்த காட்சியை நினைவுபடுத்திக் கொள்வோம். கண் இருக்கிறது, அந்த கண்ணுக்கு இமைகள் இருக்கின்றன. கண் இப்படி இருக்கிறது, கீழிமை அப்படியே தான் இருக்கும், மேலிமை மாத்திரம் போய் போய் வரும், மேலிமை இருக்கிறது. ஆனால் இந்த இரண்டு இமைகளும் மூடிவிட்டால் கண், அதனுடைய நோக்கம் என்ன? பார்வை. அந்த பார்வை நிகழாது. கண், அது அழகான கண். நீங்கள் அழகான கண் என்று வர்ணிக்கிறீர்களே, வண்டு விழி, கெண்டை விழி, கருவிழி, மான் போன்ற கண், மீன் போன்ற கண், இப்படியெல்லாம் வர்ணிக்கிறோமே, இமைகள் மூடி இருக்கும் போதா வர்ணிக்கிறோம்? இல்லை இல்லையா, இமை திறந்திருக்கிற கண்ணைத்தானே வர்ணிக்கிறோம். ஆனால் இமை திறந்திருக்கிற கண்ணின் அழகை இமை மூடும்போது அந்த அழகை வெளியில் காட்டாமல் மூடிக்கொள்வது போல, கண்ணுக்கு பாதுகாப்பு அல்லது கண்ணுக்கு அழகு என்று நினைத்து இயற்கை இமையை வைத்திருக்கிறது. ஆனால் என்ன வருத்தம் தெரியுமா? கண்ணின் இயற்கையான அழகை இமை மூடி விடுகிறது, பார்க்க விடாமல் செய்து விடுகிறது. அதுபோல அமிழ் இமை துணைகள் கண்ணுக்கு அணி என அமைக்குமா போல். இந்த இயற்கை எவ்வளவு முட்டாள் இயற்கை! இமைகளை போய் கண்ணுக்கு அழகு என்று நினைத்து சேர்த்திருக்கிறதே, ஆனால் எது அழகு என்று சேர்க்கப்பட்டிருக்கிறதோ அதுவே இருக்கிற அழகை காட்டாமல் விட்டுவிடுகிறது. அதுபோலத்தான் உமிழ் சுடர் கலன்கள். இந்த பெண்கள், இந்த சீதைக்கு அழகு செய்ய வேண்டும், பெண்ணை அழைத்து கொண்டு வர சொன்னார்கள் என்று செய்தி வந்தவுடன் இந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து சீதைக்கு அழகு செய்கிறார்கள். ஆனால் என்ன முட்டாள்கள்! அழகு செய்கிறேன் பேர் வழி என்று அவளுக்கு அணிகலன்களை எல்லாம் அணிவிக்கிறார்கள். அந்த அணிகலன்கள் எல்லாம் அவளுடைய இயற்கையான அழகை வெளியில் தெரிய விடாமல் செய்து விடுகின்றன. உமிழ்ச்சுடர் கலன்கள் நங்கை உருவினை மறைப்பது ஓரார். இவ்வளவு பெரிய மாலைகளை எல்லாம் போட்டு விட்டார்களே, அட்டிகையை போட்டு விட்டார்கள், மாலைகளை போட்டு விட்டார்கள், முத்தாரங்களை போட்டு விட்டார்கள், மேகலாபரணத்தை அணிய செய்தார்கள், இப்படி உடம்பு முழுக்க நகை போட்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன வருத்தம்! இந்த நகைகள் எல்லாம் அவளுடைய அழகை மறைத்து விட்டன. உமிழ்ச்சுடர் கலன்கள் நங்கை உருவினை மறைப்பது ஓரார், அமிழ்தினை சுவை செய்தென்ன அழகினுக்கு அழகு செய்தார். அமிழ்துக்கு யாராவது கூடுதலாக சுவையை கூட்ட முடியுமா? மேக்சிமம் சுவை என்றால் அது அமிழ்தம் என்று சொல்வோம். ஆனால் இங்கே அமிழ்துக்கு சுவை செய்கிறேன்
பேர்வழி என்று இவர்கள் அழகுக்கு அழகு செய்கிறார்களே. இமிழ் திரை பறவை ஞாலம் ஏழமையே உடைத்து மாதோ. இந்த பூமி இருக்கிறதே, ஞாலம் இந்த உலகம் இருக்கிறதே, சுற்றிலும் கடல் சூழ்ந்ததாக இருக்கக்கூடிய இந்த உலகம், இந்த உலகத்தில் ஏழமை வந்து விட்டது. இந்த உலகத்தால் முடியாது. ஏன் ஏழமை? இரண்டு வகைகளில் ஏழமை. என்னதான் இந்த பூமியில் இருக்கிற எல்லா நகைகளையும் எல்லா ஆபரணங்களையும் சேர்த்து 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 சீதைக்கு அழகு செய்தாலும் அந்த நகைகள் போதா, அவை ஏழமை கொண்டவை, சீதையின் அழகுக்கு நிகராக அவற்றால் வர முடியாது. ஒன்று. இரண்டாவது, ஏழமை என்பது இந்த இடத்தில் அறியாமை என்று எடுத்துக்கொள்ளலாம். அறிவின் ஏழமை. இந்த உலகத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அறிவே இல்லை, சீதைக்கு போய் அழகு செய்கிறார்களே. இந்த பூமியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அறிவே இல்லை. அறிவு இருந்தால் சீதைக்கு அழகு செய்வார்களா? எனவே அவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள். இந்த உலகம் ஏழமை உடைத்து மாதோ என்று சீதைக்கு அவர்கள் அழகு செய்வதை ஒரு அற்புதமான காட்சியாக காட்டுகிறார். எப்படியெல்லாம் அழகு செய்கிறார்கள்? கண்ணன் தன் நிறம் தன் உள்ள கருத்தினை நிறைத்து மீதிட்டு உள் நின்றும் கொடிகள் ஓடி உலகு எங்கும் பறந்தது அன்ன. கண்ணன் என்று ஒருவன் இருக்கிறான், கருப்பான நிறம் கொண்டவன். அந்த கருப்பான நிறம் கொண்டவன், அவனுடைய அந்த கருப்பு என்ன ஆயிற்று? சீதையின் உள்ளத்திற்குள்ளே போயிற்று. அவள்தான் உள்ளத்திற்குள்ளே அவனை கொலு வைத்தாளே. இந்த இடத்தில் ராமனும் கண்ணனும் ஒன்று. ராமன் கண்ணன் வேறு ஆயிற்றே என்பதல்ல. ஒரு வகையில் பார்த்தால் இரண்டு பேரும் திருமால் அவதாரங்கள். ஆனால் இன்னொரு வகையில் பார்த்தால் கண்ணன் என்கிற அந்த பெயர் கிருஷ்ணாவதார கிருஷ்ணனை மாத்திரம் குறிக்கவில்லை. கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணன் என்கிற பெயர் கருப்பானவன் என்பதற்கு பொருள். இங்கே கண்ணன் என்கிற போது கண்ணாக இருப்பவன், கண்ணுக்கு கண்ணாக இருப்பவன், கண்களின் வழியாக உள்ளே நுழைந்தவன். ஏற்கனவே பார்த்தோம், உலா வரும்போது கண்ணனை பார்த்து, அந்த ராமனை பார்த்து அவன் கண் வழியாக உள்ளே நுழைந்தான். சீதைக்கும் அவன் கண் வழியாக தானே உள்ளே நுழைந்தான். இருவரும் பார்வையினாலே தானே முதன் முதலிலே சந்தித்தார்கள். இருவரும் மாறி பூக்கு இதயம் எய்தினார் என்று சொன்னால் எப்படி அந்த இதயங்கள் இடம் மாறின? இங்கே இருக்கிற இதயம் அங்கே போயிற்று, அங்கே இருக்கிற இதயம் இங்கே வந்தது என்றால் என்ன வழி? அந்த வழியாக இருந்தது கண். எனவே கண்ணின் வழியாக உள்ளே போனவனை கண்ணன் என்று அழைக்கலாம். அது மாத்திரமில்லை, கண்ணன் என்கிற அந்த பெயருக்கு என்ன பொருள்? கண் அவன், எனக்கு கண்ணாக இருப்பவன். இதுதான் கணவன் என்கிற பெயருக்கும் காரணம். அவன் அந்த பெண்ணுக்கு, தலைவிக்கு தலைவன், கண்ணாக இருக்கிறான். கண் அவன், என்னுடைய கண் அவன். ஆகவே இப்போது சீதைக்கு கண்ணாக இருக்கக்கூடியவன் கண்ணன் தன் நிறம் தன் உள்ள கருத்தினை நிறைத்து, அந்த கண்ணனுடைய நிறம் உள்ளுக்குள்ளே போயிற்று. அவளுடைய உள்ளமெல்லாம் அந்த கருப்பு நிறம் பரவியது. அப்படி பரவிவிட்டு எக்ஸஸ் ஆக இருக்கக்கூடிய கருப்பு நிறம் அப்படியே மீதிட்டு அது உள்ளத்திலே இருந்து பரவி வெளியில் வந்து அவளுடைய உள்ளத்திலே இருந்து கொடிகளாக பறந்து, அப்படியே கொடிகளாக பறந்து அவளுடைய சிந்தனை வழியாக வருகிறது. உள்ளே இருந்து சிந்தனை வழியாக கொடிகள் வருகின்றன. சிந்தனை இந்த பகுதியில், மூளை பகுதியில் கொடிகளாக வருகின்றன. அந்த கொடிகள் ஓடி உலகெங்கும் பறந்ததன்ன. அவளுடைய கூந்தல் இருக்கிறதே, அந்த கூந்தல் என்ன என்று கேட்டால் உள்ளத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ராமனுடைய கருப்பு அப்படியே சிந்தனை வழியாக வந்து அந்த கூந்தலாக பறந்திருக்கிறது. கூந்தல் நெளிநெளியாக பறந்தால் அது கொடி போலத்தானே இருக்கும். உள் நின்றும் கொடிகள் ஓடி உலகு எங்கும் பறந்தது அன்ன. வண்ணம் செய் கூந்தல் பார வளையத்து. இப்போது அந்த கூந்தல், அந்த கூந்தலை எல்லாம் மொத்தமாக கட்டி அழகாக அந்த கூந்தலை கொண்டையாக்கி அதை பின்னலிட்டு அந்த கூந்தல், அந்த கூந்தல் இருக்கிறதே அதில் என்ன செய்தார்கள்? மழையில் தோன்றும் விண்ணின்ற மதியின் மென் பூஞ்சிகழிகை கோதை வேந்தார். கோதை என்றால் மாலை என்று பொருள். மாலை கட்டி பழக்கப்பட்டவர் தன்னுடைய துளசி வனத்தில் ஒரு பெண் குழந்தை கிடைத்த போது அந்த மாலை என்கிற பெயரையே கோதை என்று சூட்டினார். பெரியாழ்வார் ஆண்டாளுக்கு கோதை என்று பெயர் சூட்டினார் என்றால் அவள் கோதை, அவள் மாலை.
சிகழிகை கோதை என்றால் சிகையிலே சிரத்தின் மீது வைக்கக்கூடிய மாலை. பெண்கள் கூந்தலை அள்ளி முடித்து அந்த அள்ளலை சுற்றி வைக்கக்கூடிய அந்த மலர் மாலைக்குத்தான் சிகழிகை கோதை என்று பெயர். இப்போது அந்த கூந்தலிலே மாலை சூட்டுகிறார்கள். கூந்தலிலே மாலையை சூட்டும் போது பார்த்தால் எப்படி இருக்கிறது என்றால் கூந்தல் கருப்பாக இருக்கிறது, ஆங்காங்கே இந்த மலர்கள் எல்லாம் வெண்மையும் வெளிர் நிறமுமாக இருக்கின்றன அந்த மாலையின் மலர்கள். அப்போது பார்த்தால் மழையில் தோன்றும் விண் என்ற மதியின். மழை என்பது இங்கே மேகத்தை குறிக்கிறது, நிறைய மேகங்கள் வானத்தில். அந்த மேகங்களுக்கு நடுவிலே நிலா ஓடி வரும்போது கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் தெரியாது, கொஞ்சம் பளிச்சென்று அதனுடைய கீற்று வரும், கொஞ்சம் அந்த கீற்று மறைவாக தெரியும். ஆனால் மேகத்திற்கு நடுவிலே நிலாவை போல, அப்படி இந்த கூந்தல் மேகத்திற்கு நடுவிலே நிலாவாக தோற்றம் தரக்கூடிய இந்த வெளிர் மலர்கள் சேர்ந்த மாலையை வைத்தார்கள். மழையில் தோன்றும் விண்ணின்ற மதியின் மென் பூஞ்சிகழிகை கோதை வேந்தார். அவளுடைய கூந்தலிலே மாலை சூட்டினார்கள். அடுத்தது என்ன செய்தார்கள்? விதியது வகையால் வான மீன் இனம் பிறையை வந்து கதுவுருகின்ற தென்னம் கொழுந்து. எப்படி இருக்கிறது இப்போது? எதை சொல்கிறார் தெரியுமா? அவர்கள் நெற்றி சுட்டி வைக்கிறார்கள். அவளுடைய கூந்தலை நன்றாக அள்ளி முடித்து அந்த கூந்தலின் பின்னல் பின்னி அந்த கூந்தலுக்கு அலங்காரம் செய்கிறார்கள். முதலில் என்ன செய்தார்கள்? கூந்தலுக்கு கொண்டை பகுதியில் சிகழிகை கோதை என்று அந்த மாலையை சூட்டிவிட்டார்கள். அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும்? திரையில் தோன்றுகிற அந்த பெண்ணின் படத்தை பார்த்தால் தெரிகிறது, அவளுடைய கூந்தலில் பின்னாலே எல்லாம் அந்த மாலையை சூட்டி முன்னாலே நெற்றி பகுதியில் நெற்றி சுட்டி இட்டிருக்கிறார்கள். அந்த நெற்றி சுட்டியை இட்டிருக்கிறார்கள் என்பது மாத்திரமல்ல, நெற்றி சுட்டிக்கு இன்னொரு கூடுதலாக அந்த நெற்றி சுட்டியோடு இருக்கக்கூடிய இன்னொரு அடிகளனும் உண்டு, அதையும் வைக்கிறார்கள். முதல் பகுதி நெற்றி சுட்டி. அந்த நெற்றி சுட்டி நீங்கள் அந்த திரையில் பாருங்கள், நெற்றி சுட்டி என்ன செய்து கொண்டிருக்கிறது? நெற்றி சுட்டி நெற்றியிலே தொங்குகிறது. நெற்றியின் வடிவம் என்ன? பிறை வடிவம். ஒரு பெண்ணின் நெற்றி இளம் பிறை வடிவம் இல்லையா? இந்த சுட்டியிலே நிறைய நவரத்தனங்கள். அந்த நவரத்தனங்களை பார்த்தால் விண்மீன்கள் போல மினுக் மினுக்கென்று மின்னுகின்றன. இது என்ன வேடிக்கையாக இருக்கிறது? வானத்திலே இருக்கிற பிறை நிலா அந்த பிறை நிலாவை வந்து தொட்டுவிட வேண்டும், அந்த பிறை நிலாவை அப்படியே பிடித்து கொள்ள வேண்டும் என்று அந்த பிறை நிலாவில் வந்து ஒட்டி கொள்கிற விண்மீன்கள். அழகான ஓமை அல்லவா? அந்த பெண்ணின் நெற்றி பிறை நிலாவாக தெரிய அந்த பிறை நிலாவுக்கு பக்கத்திலே வந்து வந்து ஒட்டி கொள்ளக்கூடிய நட்சத்திரங்கள். மீன் இனம் பிறையை வந்து கதுவுருகின்ற மீன் இனம், விண்மீன்களின் இனம் வந்து அந்த பிறையை வந்து கதுவுருகிறது என்றால் விரும்புகிறது. விதியது வகையால் வான மீன் இனம், அது என்ன விதியது வகையால் என்றால் எப்படி வந்து ஒட்டி கொள்ள வேண்டுமோ அப்படி. இன்னும் சொல்ல போனால் விண்மீன்களுக்கு தலைவன் அந்த சந்திரன்தான். ஆகவேதான் சந்திரனை தலைவனாகவும் விண்மீன்களை தலைவிகளாகவும் சொல்வதுண்டு. எனவே அந்த ஆண் பெண் எப்படி முறைப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் அணுக வேண்டும் என்கிற விதி இருக்கிறதோ அந்த விதியின்படி வான மீன் இனம் பிறையை வந்து கது உருகின்ற தென்னங்கொழுந்து ஒளி தனல தூக்கி மதியினை தந்த மேகம் மருந்து நா வளைப்பதென்ன. ஒரு பக்கத்திலே அந்த அழகான முகம், தென்னங்கொழுந்தாக ஒளி தரக்கூடிய அந்த முகம், அந்த முகத்திலே இருக்கக்கூடிய பிறை நிலா என்கிற நெற்றியை விண்மீன்கள் வந்து தொட்டுக்கொள்கின்றன. விண்மீன்கள் வந்து தொட்டுக்கொள்கின்றன என்ன என்றால் என்ன? அந்த நெற்றியை, நெற்றி சுட்டி வந்து பிடித்துக் கொள்கிறது. நெற்றி சுட்டியில் இருக்கக்கூடிய பல வகையான நவரத்னங்கள் விண்மீன்களாக தோற்றம் தர அவையெல்லாம் வந்து அந்த நெற்றியை பிடித்துக் கொள்கின்றன ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மதியினை தந்த மேகம் மருங்கு நா வளைப்பதென்ன. இப்ப அவளுடைய கூந்தல் தான் மேகம் இல்லையா? ஏற்கனவே பார்த்தோம் அந்த கருங்கூந்தல் தான் மேகம். இப்போது என்ன சொல்கிறார்? அந்த கருங்கூந்தல் மேகம், ஆனால் இந்த மேகம் என்ன தெரியுமா? ஒரு தாய்ப்பசு. அந்த தாய்ப்பசுவுக்கு பிறந்த கன்றுதான் நிலவு.
இப்போது நிலவு எங்கே இருக்கிறது? அந்த நெற்றிதான் நிலவு. அதுவும் பிறை நிலவு என்கிற போது கன்றுக்குட்டி தானே, அது இளம் நிலவுதானே. மதியினை தந்த மேகம். இப்போது நீங்கள் அந்த படத்தையே கொஞ்சம் கற்பனை கண்களோடு பாருங்கள். கருப்பாக இருக்கக்கூடிய கூந்தல் பகுதிதான் தாய் பசு. அந்த தாய் பசு தன்னுடைய கன்றை ஈன்றிருக்கிறது. கன்று அந்த நெற்றி. இந்த தாய்ப்பசு என்ன செய்யும்? கன்றை ஈன்றவுடன் கன்று பக்கத்திலே கிடக்கும். தன்னுடைய நாவை நீட்டி நீட்டி அந்த கன்று குட்டியை நக்கி கொடுக்கும். அப்படி இந்த தாய்ப்பசு கூந்தல் பசு தன்னுடைய நாக்கை நீட்டி நீட்டி அந்த நெற்றியை தொடுகிறது. எப்படி நாக்கை நீட்டுகிறது? அந்த வகுட்டில் நீளமாக ஒரு அணி வைத்திருக்கிறார்களே, சுட்டியிலே இருந்து அப்படி மேலே போகக்கூடிய ஒரு அணி, அந்த அணிதான் பூட்டு என்று பெயர். பொதி இருள் அழகபந்தி பூட்டிய பூட்டும் இட்டார். நாக்கு போல நீளமாக இருக்கிறது அந்த பூட்டு. இந்த கூந்தல் தான் தாய்ப்பசு என்றால், தாய்ப்பசு தன்னுடைய நாக்கை நீட்டி நீட்டி இந்த சுட்டியையும் இந்த பிறை நிலாவையும் தொடுகிறது. எப்படி தாய்ப்பசு தன்னுடைய கன்றுக்காக நாக்கை நீட்டித் தொடுமோ, அதுபோல அவர்கள் பூட்டு என்கிற அணிகலனையும் இட்டார்கள். நெற்றி சுட்டியும் பூட்டும் இட்டார்கள். வெள்ளத்தின் ஷடிலத்தான் தன் வெஞ்சிலை இருத்த வீரன், தள்ள தன் ஆவி சோர தனிப்பெரும் பெண்மை தன்னை அள்ளிக்கொண்டு அகன்ற காலை அல்லன்கொல் ஆம்கொல் என்பான். இந்த பெண்ணுடைய மனம் எப்படி பாடுபடுகிறது என்பதை ஒரு பக்கத்திலேயும், இன்னொரு பக்கத்தில் அவளுக்கு அவர்கள் இட்ட அணிகலன் எப்படி அந்த பாட்டை விளக்குகிறது என்பதையும் காட்டுகிறார். வெள்ளத்தின் ஷடிலத்தான். ஷடிலம் என்பது ஷடையிலே தாங்கிய நீர். வெள்ளத்தின் ஷடிலத்தான் தன்னுடைய தலையிலே, தன்னுடைய ஜட்டாமுடியிலே, ஜட்டாபாரத்திலே கங்கையின் வெள்ள நீரை தாங்கிக் கொண்டாரே அந்த சிவபெருமான். வெள்ளத்தின் ஷடிலத்தான், அந்த ஷடிலத்தான் தன் வெஞ்சிலை இருத்த வீரன். அந்த சிவபெருமானுடைய தனுஷை இற்று போகச் செய்த வீரன் ஷடாமுடி கொண்டவர் ஷடிலத்தான் என்று அழைக்கப்படுகிறார். அப்படி வெஞ்சிலை இருத்த வீரன் என்கிற செய்தி அந்த பெண்ணுக்கு வந்தது. அந்த பெண் தன்னுடைய அந்த புறத்தில் இருந்தாள். அப்போது வந்து சொன்னார்கள், அம்மா உன்னுடைய அப்பா சொன்ன கட்டளையின்படி அந்த சிவதனுசை ஒருவன் முறித்து விட்டான் என்று செய்தி வந்தது. செய்தி வந்த போது நீலமாலை வந்து சொன்னாள், அக்கா அக்கா வந்தவர், அவருக்கு முன்னால் ஒரு முனிவர் இருந்தார், பின்னால் ஒரு தம்பி, அதை வைத்து கொண்டு அது ராமனாக இருக்க வேண்டும் என்று அவள் யூகித்திருக்கிறாள். ஆனாலும் தீர்மானமாக தெரியாது. அவ்வப்போது அவளுடைய உள்ளம் பாடுபடுகிறது. என்ன பாடுபடுகிறது? அவளுடைய ஆவி அப்படியே சோர்ந்து போகிறது. ஆவி சோர, ஏனென்றால் அந்த உயிரும் ஆவியும் அவன் பின்னாலே போய்விட்டது. அவன் அந்த ஆவி அப்படியே சோர்ந்து போகும்படியாக அவளுடைய உயிரை தூக்கி கொண்டு போய்விட்டான். தனி பெரும் பெண்மை தன்னை அள்ளிக்கொண்டு அகன்ற காலை. பெண்மைக்கே உரித்தான நாகரீகம், பெண்மைக்கே உரித்தான நாணம், பெண்மைக்கே உரித்தான கம்பீரம், அவற்றையெல்லாம் அவள் விட்டுவிடும்படியாக, நாணமில்லாமல் அவனை திரும்ப திரும்ப பார்க்கும்படியாக, கம்பீரம் இழந்து சோர்ந்து கிடக்கும்படியாக அவற்றையெல்லாம் அவன் தூக்கி கொண்டு போய்விட்டானே. தனி பெரும் பெண்மை தன்னை அள்ளிக்கொண்டு அகன்ற காலை. இப்போது இவளுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது? அந்த வில்லை முறித்தவனும் என்னுடைய உயிரை கொண்டு போனவனும் ஒன்றுதானா இல்லையா தெரியாது. சொல்ல கேட்டது பார்த்தது இல்லை. சொல்ல கேட்டதை அவ்வளவாக நம்புவதில்லை இல்லையா. இட் இஸ் ஒன்லி ஹியர் சே என்கிறோம். இவளை பொறுத்தவரையில் இட் இஸ் ஹியர் சே. நீலமாலை ஹஸ் டோல்ட், ஆனாலும் ஹியர் சே தானே. பார்க்கிற வரையில் அவளுடைய உள்ளம் எப்படி தவிக்கும் துடிக்கும். அல்லன்கொல் ஆம்கொல். ஒருவேளை அவன் இல்லையோ? இல்ல இல்ல, அவனா தான் இருப்போம். இல்ல அவனா இல்லேனா? கல்யாண மேடை வரைக்கும் அந்த தவிப்பு அந்த பெண்ணுக்கு இருந்தால் அவள் என்ன ஆவாள்? ஆனால் இந்த நிமிஷம் வரையில்
கல்யாணத்திற்கு முன்னாலேயே இந்த சந்திப்பு நிகழப்போகிறது என்றாலும் இப்போது இந்த மண்டபத்திற்கு வருகிற நிலையில் பிள்ளை வீட்டுக்காரர்கள் வந்தாகிவிட்டது, உன்னை அழைக்கிறார்கள் என்றால் அந்த பெண் எவ்வளவு தவித்திருப்பாள். அடடா, இப்போது நான் போய் அங்கே நிற்கப் போகிறேன், ஒருவேளை அவனாக இல்லை என்றால், என் உள்ளத்தை கவர்ந்து கொண்டு போனவனாக இந்த மாப்பிள்ளை இல்லை என்றால் என்ன ஆகும் என்று எண்ணி பார்ப்பாள் இல்லையா? அல்லன்கொள், ஆம்கொள். அப்படி அவளுடைய உள்ளம் இப்படியும் அப்படியுமாக அவனாகத்தான் இருக்கும், இல்லை அவனாக இருக்காது, அவனாகத்தான் இருக்கும், இல்லை அவனாக இருக்காது என்று இப்படியும் அப்படியுமாக ஆடுவது போல, அந்த உள்ளம் ஊசலாடுவது போல அவளுடைய காதுகளில் ஆடக்கூடிய குழைகளை இட்டார்கள். காதுகளில் அணியக்கூடிய பல வகையான அணிகலன்களை நம்முடைய இலக்கியங்கள் காட்டுகின்றன. அப்படி காட்டக்கூடிய அந்த அணிகலன்களில் குழை என்பது ஒன்று. குழை என்பது காதிலே தோடு என்று சொல்லுகிறோமே, அந்த தோடு போடக்கூடிய பகுதியிலிருந்து தொங்க விடுதலாக போடக்கூடியதுதான் குழை. பலவிதமான பெயர்களை சொல்கிறோம். தொங்கட்டான் என்கிறோம், லோலாக்கு என்பார்கள், டோலாக்கு என்பார்கள். இந்த பெயர்களெல்லாம் பொருத்தமான பெயர்கள். தொங்கட்டான், தொங்குவதனால் தொங்கட்டான். இந்த லோலாக்கு டோலாக்கு எப்படி வந்தது? லோல் சமஸ்கிருதத்தில், அது இந்துஸ்தானி மொழியிலேயும் வரும். லோல் என்றால் அலைபடுவது, ஆடுவதுதான் லோல். அதனாலே தான் சாதாரணமாக வெகுஜன வழக்கத்தில் லோல் படுகிறேன் என்பார்கள். லோல் என்பது அசைந்து கொண்டே இருப்பது. அப்படி அசைந்து கொண்டே இருக்கக்கூடிய அணிகலனைத்தான் லோலாக்கு என்றார்கள். அதுதான் காலப்போக்கில் லோல் என்பது டோ என்றாகி டோலாக்கு. லோவுக்கு டோவும் டோவுக்கு லோவும் வருகிற வழக்கம் உண்டு. அதனாலே தான் ஊஞ்சல் உற்சவத்தை டோலோத்சவம் என்றும் கூட சொன்னார்கள். அசைந்து கொண்டே இருக்கக்கூடிய தன்மை. அந்த குழை என்பதும் ஆடும், தொங்குகிற அணிகலன்தான் குழை. அந்த குழை என்பதும் ஆடும். அப்படி ஆடும்போது பார்த்தால் எப்படி இருக்கிறது? இந்த பெண்ணுடைய உள்ளத்தின் ஊசல் ஆட்டத்தை அந்த குழை காட்டுகிறது. உள்ளத்தின் ஊசலாடும் குழை நிழல் உமிழ இட்டார். அவளுடைய உள்ளத்திலே எவ்வளவு ஊசல் இருக்குமோ, ஊசல் தன்மை இருக்குமோ, அதை அந்த குழை காட்டுவது போல அதை அவளுக்கு அணிவித்தார்கள். கோன் அணி சங்கம் வந்து குடியிருந்தனைய கண்டத்து, ஈனம் இல் கலங்கள் தம்மின் இன இயைவன அணிதல் செய்தார். அவளுடைய கண்டத்தில், அவளுடைய கழுத்திலே பல வகையான கழுத்தணிகளை இடுகிறார்கள். அந்த கழுத்துக்கு என்ன சிறப்பு என்று கேட்டால் அது சங்கு கழுத்து. அப்படித்தானே வர்ணிப்பார்கள். ஒரு பெண்ணின் கழுத்தை வர்ணிக்கும் போது சங்கு கழுத்து. இப்போது எப்படி வைக்கிறார் பாருங்கள் கவி சக்கரவர்த்தி. மற்றவர்களுக்கெல்லாம் நீங்கள் சங்கு கழுத்து என்று சொன்னால் அது அவ்வளவு பொருத்தமோ இல்லையோ, ஆனால் இவளுக்கு பொருந்தும். ஏன் தெரியுமா? இவளுடைய நாயகன் கையிலே சங்கை வைத்துக் கொண்டிருக்க கூடியவன். கோன் அணி சங்கம் வந்து குடியிருந்தனைய கண்டத்து. அந்த சங்கம் தனக்கு ஒரு குடியிருக்கக்கூடிய கோயிலை தேடியது. அது குடியிருக்கக்கூடிய கோயில் அவளுடைய கண்டம், அவளுடைய கழுத்து. அந்த கண்டத்தில் ஈனம் இல் கலங்கள் தம்மின், எந்த வகையான குற்றமும் இல்லாத அற்புதமான அணிகள், இயைவன அணிதல் செய்தார். அழகான இயைந்திருக்கக்கூடிய பல வகையான அணிகலன்களை இட்டார்கள். அப்படி இடும்போது அவளுக்கு மங்கள காப்பையும் இட்டார்கள். இது திருமணத்திற்கு ஏற்பாடு. திருமணத்தில் தாலி கட்டுவது என்கிற ஒரு வழக்கம் உண்டு, ஆனால் நம்முடைய பண்டைய இலக்கியங்களில் அந்த வழக்கத்தை அவ்வளவாக பார்க்க முடியவில்லை. ஆண்டாள் நாச்சியார் திருமணத்தை பற்றி பாடும்போது தாலி கட்டுவதை பற்றி பாடவில்லை. வாரணமாயிரம் சூழவலம் வந்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றெல்லாம் கூறியவள், மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் என்று கூறியவள், எங்கள் இருவரையும் குங்குமம் அப்பி யானை மீது அம்பாரி வைத்து அழைத்து கொண்டு போனார்கள் என்று கூறக்கூடியவள், தாலி கட்டினான் என்பதாக சொல்லவில்லை. ஆனால் கம்பர் இந்த இடத்தில் அந்த குறையை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரா என்று தோன்றுகிறது.
ஏனென்றால் திருமணம் என்கிற அந்த திருமண காட்சி வரும்போது அவர்கள் அக்னியை நெருப்பை சுற்றி வந்தார்கள் என்றுதான் சொல்லப் போகிறார். ஒருவேளை கம்பர்காலத்தில் இந்த வழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கலாம், அங்கேயும் இங்கேயுமாக இருக்கலாம், இந்த இரண்டையும் இணைக்க வேண்டும் என்று கம்பர் கருதியிருக்கலாம். எனவே இப்படி ஒரு காட்சியை இன்னமும் திருமணம் வரவில்லை, எனவே திருமாங்கல்யத்தை இட்டார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் அவளுக்கு மங்கள அணிகலன்களை அந்த கழுத்திலே இடுகிறார்கள் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் என்ன சொல்கிறார் பாருங்கள், மற்ற பெண்களுக்கெல்லாம் கழுத்துக்கு இடக்கூடிய அணி என்பது மங்களமான திருமாங்கல்யம், திருப்பூட்டு என்பார்கள். திருமாங்கல்யம் என்று சொன்னாலும் சரி, திருப்பூட்டு என்று சொன்னாலும் சரி, நாம் இப்போது அது அந்த பெண்ணுக்கு திருமணமாகிவிட்டது என்பதை காட்டக்கூடிய ஒரு அணிகலன் என்று புரிந்து கொள்கிறோம். திருமணம் இரண்டு பேரும் ஆணும் பெண்ணும் மனம் புரிந்து கொள்கிறார்கள் என்று சொல்லும் போதே அதை சாதாரணமாக திருமணம் அது மங்களமானது என்றுதான் குறிப்பிடுகிறோம். திரு என்கிற அந்த சொல்லே மங்களத்தை குறிக்கிறது. மங்களமெல்லாம் சேர்ந்திருக்கக்கூடியவள் திருமகள் இல்லையா? எல்லா வகையான மங்களங்களும் ஐஸ்வர்யங்களும் சேர்ந்திருக்கக்கூடியவள் திருமகள். அவள்தான் ஐஸ்வர்யத்திற்கு மங்களத்திற்கு அதிபதி. மற்ற பெண்களுக்கெல்லாம் மங்களம் என்றால் இந்த திருமகளின் ஆசீர்வாதம் அல்லது இந்த திருமகள் தரக்கூடிய அருள். அதனாலேதான் அந்த அருளை காட்டுவதற்காக திருமாங்கல்யம் என்று கூறுகின்றோம். திருப்பூட்டு, அந்த பெண் பூட்டப்பட்டு விட்டாள், உறவிலே பூட்டப்பட்டு விட்டாள், திருப்பூட்டு இடப்பட்டது என்கிறோம். ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் நிறைந்ததாக இருக்கக்கூடிய, ஐஸ்வர்யம் சிறந்ததாக இருக்கக்கூடிய பூட்டு. இப்போது என்ன, சராசரி பெண்களுக்கெல்லாம் இவளுடைய ஐஸ்வர்யம் சேர்ந்தால் அது மங்களம். இவளே அந்த ஐஸ்வர்யம் தானே. இவளுடைய கழுத்துக்கு தனியாக மங்கள அணி என்று ஏதாவது இருக்க முடியுமா? மான் அணி நோக்கினார் தம் மங்கள கழுத்துக்கு எல்லாம் தான் அணி ஆனபோது. மான் போன்ற பார்வையை கொண்ட மற்ற பெண்களுக்கெல்லாம் அவர்களுடைய மங்கள கழுத்துக்கு, அவர்களுடைய கழுத்தின் மங்களத்திற்கு இவள் அணியாக மாறுகிற போது, இவளுக்கே நீங்கள் வேறு ஏதாவது மங்கள அணியை கொடுத்து விட முடியுமா? இவளேதான் மற்றவர்களுக்கு மங்கள அணி, ஆனால் இவளுக்கு என்று தனியாக எந்த மங்கள அணியை தந்துவிட முடியும்? மான் அணி நோக்கினார் தம் மங்கள கழுத்துக்கெல்லாம் தான் அணி ஆனபோது தனக்கு அணியாது. இவளுக்கு என்று ஒரு தனியான மங்கள அணி எங்கே இருந்து கொடுத்து விட முடியும்? காரணம், இவள்தான் எல்லோருக்கும் மங்களத்தை தரக்கூடியவள். அவளுடைய மங்கள கழுத்திலே அணிகலன்களை இட்டார்கள் என்கிற நிலையில் திருமாலை நினைத்து சீதை ராமன் என்கிற நிலை இப்போது இருந்தாலும் கூட அவள்தான் திருமகள், அவர்தான் திருமால் என்பதாக, திருமாலையும் திருமகளையும் நினைத்ததாக இந்த பாடலை கவி சக்கரவர்த்தி படைத்து காட்டுகிறார். கோன் இலா வான மீன்கள் இயைவன கோத்தது என்கோ, வாழ் நிலா வயங்கு செவ்வி வளர்பிறை வகிர்ந்தது என்கோ. கழுத்திலே இருந்து அவளுக்கு முத்தாரம் அணிவிக்கிறார்கள். அந்த முத்தாரம் எப்படி இருக்கிறது? முலைமேல் ஆற முத்தை யான் புகழ்வது என்னோ. என்னால் சொல்ல முடியுமா? அவளுக்கு முத்தாரம் போடுகிறார்கள், அந்த முத்தாரத்தின் அழகை என்னால் பேச முடியுமோ? அந்த முத்தாரம் எப்படி இருக்கிறதாம், கோண் இலா வான மீன்கள். கோண் என்றால் கோணல் தன்மை, கோணல் தன்மை இல்லாத நட்சத்திரங்கள், வானத்து நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து கோத்தது என்போ, இயைவன கோத்தது என்போ. வானத்து நட்சத்திரங்களை எல்லாம் கோத்து ஒரு மாலையாக்கினால் எப்படி இருக்கும்? சரி, அடுத்தது, வாழ் நிலா வயங்கு செவ்வி வளர் பிறை வகிர்ந்தது என்கோ. அந்த வானத்து நிலாவை அப்படியே வகிர்ந்து ஒரு மாலையாக ஆக்கினால் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கிறதோ. நானில் ஆம் நகையில் நின்ற நளிர் நிலா தவழ்ந்தது என்கோ. நானில் ஆம் நகையில் நின்ற நளிர் நிலா, அந்த வானத்திலே இருக்கக்கூடிய மிக நளினமான அந்த நிலா, அந்த நிலா அப்படியே இறங்கி வந்து முத்தாரமாக மாறிவிட்டதா?
அவளுடைய கழுத்திலே அணிவித்திருக்கக்கூடிய அந்த முத்தாரம் எவ்வளவு அழகாக இருக்கிறது. இந்த முத்தாரத்தை நான் என்ன என்று சொல்வேன்? இந்த முத்து மாலையை விண்மீன்களை கோத்த மாலை என்று சொல்வேனா? இல்லை இல்லை, அந்த வளர்பிறை நிலாவை அப்படியே வகிர்ந்து இரண்டு பக்கத்திலேயும் இரண்டு துண்டங்களை வைத்து விட்டார்கள் என்று சொல்வேனா? இல்லை, அந்த நிலா தவழ்ந்து அப்படியே வந்துவிட்டது என்று சொல்வேனா? என்னவென்று சொல்வேன்? பூண்நிலா முலைமேல் ஆற முத்து, அவளுடைய மார்பிலே தொங்கக்கூடிய அவளுடைய முலை மீது ஊசலாடக்கூடிய அந்த முத்தாரத்தை யான் புகழ்வது என்னோ, எப்படி அந்த அழகை வர்ணிப்பேன் என்று அவளுக்கு முத்தாரம் இட்ட பெருமையை காட்டுகிறார். இப்போது அவளுடைய கரங்களிலே ஒரு அணிகலன் இடுகிறார்கள். கரங்களிலே இடக்கூடிய இந்த அணிக்கு கடகம் என்று பெயர். எரிமணி கடகம் இட்டார் தலை அவள் கோதை ஓதி சானகி தளிர்கை என்னும் முளரிகள். இந்த சானகி எப்படிப்பட்டவள்? நல்ல இதழ் விரிக்கக்கூடிய மலர்கள் கொண்ட மாலைகளை சூடிய கூந்தல் கொண்ட சானகி. தலை அவிழ் கோதை, அந்த இதழ்கள் அப்படி அவிழ்ந்து நல்ல மங்களமாக இருக்கக்கூடிய மலர்ந்த மலர்கள், அந்த மலர்களால் ஆன மாலை, அந்த மாலை சூடப்பெற்றிருக்கக்கூடிய ஓதி, ஓதி என்பது கூந்தல், அந்த கூந்தலை கொண்டவளாக இருக்கக்கூடிய ஜானகி. அந்த ஜானகியின் கரங்கள் தளிர்கை, தளிர் போன்ற அந்த கரங்கள் என்னும் முளரிகள். அந்த கரங்கள் என்ன தெரியுமா? தாமரைகள். அந்த தாமரைகள் ராமன் செங்கை முறைமையின் தீண்ட நோற்ற அழியன. ராமனுடைய செம்மையான கரங்கள் இந்த சீதையின் கரங்களை தீண்ட வேண்டும் என்பதற்காக இந்த கரங்கள் நோன்பு நோற்றிருக்கின்றன. அப்படி நோன்பு நோற்ற இந்த கரங்கள் அழியன, அன்பை காட்டுவன, அன்பினால் மென்மையாக இருக்கக்கூடிய கரங்கள். அது மாத்திரமில்லை, இந்த கரங்கள் எதற்கு நோன்பு நோற்றிருக்கின்றன? அந்த ராமனை தொட்டு, ராமனை தீண்டி, ராமனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்பதற்காக இவை நோன்பு நோற்றிருக்கின்றன. அப்படி நோற்றிருக்கக்கூடிய இந்த கரங்கள் அவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். எனவே இந்த கரங்கள் எப்போதும் மலர்ந்திருக்க வேண்டும். இந்த கரங்கள் குவிந்து விடக்கூடாது. தாமரை குவிந்தால் அது மலர்ச்சி இல்லாத தன்மை. எனவே அந்த தாமரைகள் குவிந்து விடக்கூடாது, அந்த தாமரைகள் மலர்ச்சியோடு இருக்க வேண்டும். இதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. என்ன சிக்கல் தெரியுமா? தாமரைக்கு இருட்டை பார்த்தால் குவியத் தோன்றும். ராமனை போய் தொடும்போது இந்த தாமரைகள் என்ன ஆகும்? அவன் ஒரே கன்னங்கரேல் கருப்பு. அந்த இருட்டை பார்த்தவுடன் கை குவிந்து விட்டால் கங்குல் போதும் குவியல ஆகும். கங்குல் போதில் கூட, இரவு நேரத்தில் கூட குவியக்கூடாது. இது சாதாரணமாக பார்த்தால் இருட்டிலே கூட குவியக்கூடாது. ஆனால் இங்கே ஒரு ஸ்பெஷல் நிலைமை என்ன? எதை போய் இந்த கரங்கள் தொடப்போகின்றனவோ அந்த இடமே கருப்பாக இருக்கிறது. எனவே இந்த கரங்கள் குவிந்துவிடக்கூடிய ஒரு ஆபத்து உண்டு. கங்குல் போதும் குவியல ஆகும் என்று அங்கு இளவையில் சுற்றியன்ன எரிமணி கடகம் இட்டார். இந்த பெண்கள் பார்த்தார்களாம், தோழி பெண்கள், இந்த கை குவியக்கூடாது. தாமரையாக மலர்ந்து எப்போதும் ராமனை தீண்டிக் கொண்டே இருக்க வேண்டும். என்ன செய்வது? சரி சரி, ஒரு வழி இருக்கிறது. இந்த தாமரை சூரியனை பார்த்தால் மலர்ந்து கொண்டே இருக்கும். உடனே ஒருத்தி சொன்னாள், சூரியன் வெப்பமாக இருக்கும், கவலைப்படாதே. உச்சிக்காலத்து சூரியன்தான் வெப்பமாக இருக்கும், பால சூரியன் வெப்பமாக இருக்காது. எனவே அந்த இளவெயிலை நாம் இட்டு விடலாம். பால சூரியனை இட்டு விடலாம். இளவெயில் சுற்றி அன்ன அந்த கடகம், தங்க கடகம் எப்படி பளபளக்கிறதாம்? எரிமணி கடகம், பளபளப்பாக இருக்கக்கூடிய அந்த கடகத்தை பார்த்தால் அது பளபளப்பாக இருக்கிறது சூரியன் போல. ஆனால் என்ன, உச்சிகாலத்து சூரியன் சுடுவதைப் போல சுடாமல் பாலசூரியன் போல பளபளக்கிறது. ஆனால் வெப்பமில்லை. இளவையின் சுற்றி அன்ன எரிமணி கடகம் இட்டார். அந்த பெண்ணுடைய கரங்களிலே வளையல்களையும் கடகங்களையும் இட்டு
அழகுக்கு அழகு சேர்த்தார்கள். சில்லியல் ஓதி கொங்கை திரள் மணி கனகச் செப்பில் வல்லியும் அனங்கன் வில்லும் மன்மத சாந்தின் தீட்டி. அந்த காலத்து வழக்கம் நறுமண சாந்து நறுமண குழம்பு அதனை தயாரிப்பார்கள். செம்பஞ்சு குழம்பு என்பார்கள். அந்த செம்பஞ்சு குழம்பில் சந்தனமும் இன்னும் பல வகையான நறுமண பொருட்களை எல்லாம் சேர்த்து அதை வைத்துக் கொண்டு அந்த குழம்பு செம்பஞ்சு குழம்பு தயாரிப்பார்கள். அந்த செம்பஞ்சு குழம்பை மங்கள நிகழ்ச்சிக்கு மங்கள நிகழ்ச்சியில் பங்கு பெற இருக்கக்கூடிய மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் ஓவியம் தீட்டி அலங்காரம் செய்வது வழக்கம். அதுவும் கூட பெண்ணுக்கு அதிகமாக செய்வார்கள். அவளுடைய தோள் அவளுடைய மார்பு அவளுடைய கைகள் போன்ற பகுதிகளில் பல வகையான கொடி ஓவியங்கள் வில் ஓவியங்கள் ஆகியவற்றையெல்லாம் தீட்டுவார்கள். இப்போதெல்லாம் நாம் மெஹந்தி என்றும் மருதாணி இடுவது என்றும் சொல்கிறோமே அப்படிப்பட்ட ஒரு நிலை. இன்னும் விரிவாக அந்த அலங்காரங்கள் இருந்த காலகட்டம். அப்படி அந்த மன்மத சாந்தின் மன்மத செம்பஞ்சு குழம்பை வைத்து அவளுக்கு ஓவியங்கள் தீட்டி அலங்காரம் செய்து அவளுடைய இடையிலே அந்த மேகலாபரணத்தை இட்டார்கள். வேறு வகையான இடை ஆபரணங்களையும் இட்டார்கள். அந்த இடை என்பது இல்லை உண்டு என்று சொல்லுவது போல இருக்கிறது. இடையை பற்றி வைணவ இலக்கியங்களில் அவ்வப்போது புலவர்கள் குறிப்பிடுவது வழக்கம். இலக்கியத்தை பொறுத்தவரையில் இலக்கிய மரபை பொறுத்தவரையில் இடை குறிப்பாக வைணவ இலக்கியங்களில் இடை என்று சொல்லும் போது அதற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. பல இலக்கியங்களிலேயும் ஸ்வாபதேசம் என்று ஒன்று உண்டு. ஸ்வ உபதேசம் என்பதாக பொருள். ஹிடன் ட்ரூத் என்று சொல்கிறோம் அல்லது ஹிடன் மீனிங் என்று சொல்கிறோம் இல்லையா, சம்திங் இஸ் ஹிட் இன்சைட். அந்த விவரம் புரிந்தவர்களுக்கு அது புரியும், மற்றவர்களுக்கு அது புரியாது என்பது போல இருக்கக்கூடிய நிலை. இடை என்று குறிப்பிடும் போது அது வெறுமே இடையை மாத்திரம் குறிப்பிடவில்லை, பக்தி நிலையை சுட்டுகிறது. என்ன காரணம் என்றால், ஒரு மனிதனுடைய இறைவனோடு இருக்கக்கூடிய உறவு முறையை மூன்று நிலைகளிலே பார்க்கலாம். மனிதனுக்கும் தெய்வத்திற்கும் இருக்கக்கூடிய உறவு முறை, இதுல மேக்சிமம் எது என்று கேட்டால் ஞானம். இறைவனை பரிபூரணமாக உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை ஞானம். அந்த ஞானம் எல்லோருக்கும் வரும் என்று சொல்ல முடியாது. ரொம்ப கீழே இருக்கக்கூடிய நிலை என்று பார்த்தால் விரக்தி. கடவுள் என்னத்தை செஞ்சு கிழிச்சார், அவர் இருக்காரா இல்லையா, அவர் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைதான் விரக்தி நிலை. ஆனால் பெரும்பாலானவர்கள் இருக்கக்கூடிய நிலை என்ன என்று கேட்டால் பக்தி நிலை. இந்த தெய்வம் என்னை எப்படியும் காப்பாற்றும் என்று அன்பு காட்டக்கூடிய நிலை. எனவேதான் இடை இடை நிலை. அந்த இடை என்பது வந்தாலேயே உபலக்ஷண முறையில் இடை என்பது பக்தியை காட்டுகிறது என்று ஒரு குறிப்பு உண்டு. இங்கே காவியத்தை பொறுத்தவரையில் அங்கே ராமனுக்கும் தெய்வத்தை ஈடாக காட்டி தெய்வத்தை பார்க்கக்கூடியவர்கள் முறையாக பார்ப்பதில்லை, எனவே ராமனையும் முழுமையாக யாரும் பார்க்கவில்லை என்பதை காட்டி, இங்கே அதே மிதிலை மாநகரத்தில் பிள்ளை வீட்டுக்காரர்கள் முன்னாலே வந்து நிற்கக்கூடிய சீதை அவளுக்கு அலங்காரம் செய்கிற நிலையிலேயே அவளுக்கு அணிவிக்கக்கூடிய இடை அணிகள், அவளின் இடை இருக்கிறதா இல்லை என்று சொல்வதா என்கிற நிலையில் ஒருவரை நிறுத்துகின்றன என்றால் அவளும் கூட அந்த தெய்வத்தை முழுமையாக புரிந்து கொள்ளாதவர்கள் முழுமையாக பார்க்க முடியாதவர்கள் தெய்வம் இல்லை என்று சொல்லுவது போல அவளுடைய இடையும் கூட இல்லை என்று சொல்லுகிறார்கள். இந்த இரண்டையும் ஈடாக காட்டுகிறார். அந்த சீதைக்கு இன்னமும் பல வகையில் அலங்காரங்கள் செய்கிறார்கள்.
நிறம் செய் கோசிக நுண் தூசு நீவி நீவாத அல்குல் புறம் செய் மேகலையின் தாட தாரகை சும்மை பூட்டி. முந்தைய பாடலில் இடையணி அணிவித்தார்கள், இடையினும் இடுக்கம் செய்தார் என்று தொடங்கினார். இடையணி அணிவிக்கிறார்கள், ஆகவே இடைக்கு துன்பம் தருகிறார்கள். அந்த இடை அந்த அணிகலன்களின் எடையினால் தோழப்போகிறது, எனவே அதற்கு இடுக்கண். இப்போது எந்த அணிகலன்கள் என்பதையும் இங்கே காட்டுகிறார். புறம் செய் மேகலை, மேகலாபரணம் என்கிற அந்த மேகலையை தாழ, அந்த மேகலையை நேரே இடுப்பில் போட மாட்டார்கள், சற்றே அது தாழ்ந்து அப்படி வளைந்து நெளிந்து இருக்கும். மேகலையின் தாழ அதற்கும் கீழே தாரகை சும்மை, தாரகை சுமை என்பார்கள் அல்லது தாரகை சும்மை என்பார்கள். என்ன வித்தியாசம் இரண்டுக்கும் என்றால், மேகலாபரணம் என்பது பட்டையாக இருக்கக்கூடியது என்று கணக்கு, சில நேரங்களில் ஏழு வடங்கள் இருக்கக்கூடியது என்றும் சொல்வார்கள். இந்த தாரகை சும்மை என்பது நிறைய நவரத்தனங்கள் தனித்தனியாக பதித்திருக்கும், அப்போதுதான் தாரகைகளைப் போல அது ஒளிவிடும். ஆகவே மேகலையும் தாரகை சும்மையும் பூட்டி, அந்த தாரகை சும்மையும் மேகலையும் பூட்டுவதற்கு முன்னால் அவளுக்கு பட்டுடுத்தினார்கள். அந்த பட்டுடுத்தினார்கள் என்பது எப்படி தெரிகிறது? நிறம் செய் கோசிக நுண் தூசு நீவி, மிக மென்மையான நுண்ணியதாக இருக்கக்கூடிய பட்டு. கோசிகம் என்றால் பட்டு. நிறம் செய் நல்ல அழகான மங்களமான வண்ணத்தை கொண்ட பட்டு, மென்மையான பட்டு. அந்த மென்மையான பட்டை நீவி நீவாத, அந்த நீவுதல் என்பது இப்போதெல்லாம் கொசுவம் என்று சொல்கிறோமே, கொய்சகம், கொய்சகம், கொய்து அப்படி மடிப்பதற்குத்தான் கொய்சகம் என்று பெயர். அந்த கொய்சகம் என்பதுதான் கொசுவம் என்று இப்போதெல்லாம் பழக்கத்தில் சொல்லப்படுவது. அந்த கோசிக நுண் தூசு நீவி அந்த வஸ்திரத்தை, மங்களமான வண்ணங்களை கொண்ட மென்மையான பட்டு வஸ்திரத்தை கொய்சகம் வைத்து அவளுக்கு சூட்டிவிட்டு, அண்டாள் நாச்சியாரும் பாடுவாள் இல்லையா, திருமணம் பேச வந்தபோது அந்தரி சூட்டினாள், என்ன சூட்டினாள், அவள் அந்த புதுச்சேலையை சூட்டி விட்டாள். அந்தரி சியாமகிருஷ்ண சோதரியாக இருக்கக்கூடிய துர்காதேவி வந்து எனக்கு புத்தாடை அணிவித்தாள் என்று பாடினாள் ஆண்டாள். அப்படிப்பட்ட அந்த புத்தாடையை இந்த பெண்ணுக்கு இப்போது அணிவித்து, இன்னமும் திருமணம் வரவில்லை, ஆனால் திருமணத்திற்கு அழைத்து கொண்டு போவது போலவே அழைத்து கொண்டு போகிறார்கள். அப்படி அந்த வஸ்திரம் அணிவித்த பின்னால் மேகலை அணிவித்து தாரக சும்மை பூட்டி, திறம் செய் காசு ஈன்ற சோதி பேதை சேயொளியின் சேர்ந்து கரங்குபு திரிய, திறம் செய் காசு ஈன்ற சோதி பேதை சேயொளியின், பல வகையான நவரத்தனங்கள், அந்த நவரத்தனங்களால் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒளி, திறம் செய் காசு, அந்த காசுகளாக இருக்கக்கூடிய நவரத்தனங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஜோதி, பேதை சேயொளியின் சேர்ந்து. பேதை சேயொளி என்பது மிக மென்மையானவளாக இளமையானவளாக இருக்கக்கூடிய சீதை, இளம் குழவியாக இருக்கக்கூடிய அவளுடைய ஒளியில் அது சேர்ந்து கொள்ள, அந்த நவரத்தனங்களின் ஒளியும் அணிகலன்களின் ஒளியும் அந்த வஸ்திரத்தின் ஒளியும் இவையெல்லாம் இளம் குழவியாக இருக்கக்கூடிய அந்த அற்புதமான பெண்ணுடைய ஒளியில் சேர்ந்து கொள்ள, பேதை சேயொளியின் சேர்ந்து கரங்குபு திரிய, தாமும் கண் வழக்குற்று, வழக்குற்று இல்லை, அதற்கு பாடாந்திரம் வழுக்குற்று என்று உண்டு, வழக்குற்று என்றாலும் அதே பொருளைத்தான் தரும், தாமும் கண் வழக்குற்று நின்றார். என்ன ஆயிற்று? இந்த பெண்ணுக்கு அலங்காரம் செய்தார்கள். அப்படி அலங்காரம் செய்த போது அலங்காரம் செய்யப்பட்ட, அலங்காரத்திற்காக பயன்படுத்தப்பட்ட அணிகலன்கள் எல்லாம் ஒளியை தர, அவளுடைய இயல்பான ஒளியும் சேர்ந்து கொள்ள, எவ்வளவு ஒளி, எவ்வளவு வெளிச்சம், எவ்வளவு ஒளி! இந்த ஒளி அப்படியே அவளிடத்திலிருந்து பரவிய போது அவள் பக்கத்திலே நின்றவர்களெல்லாம் கண்கள் கூசி போயின, மங்கி போயின, கண் வழுக்குற்று.
அந்த கண் அப்படியே வழுக்கி போனது என்று சொல்லும்படியாக கண் வழக்குற்று கண் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய முடியாமல் நின்றது. கண் பார்க்க முடியாமல், கண் கூசினால் பார்க்க முடியாது. அந்த ஒளியை பார்த்து தாமும் கண் வழக்குற்று நின்றார். அப்படியே அவருடைய ஒளியிலே கண்களெல்லாம் கூசி போக என்றால் அந்த பேரொளி பிரகாசமாக சீதை நிற்க, அதிலே மற்றவர்களெல்லாம் கண்களை முழுவதுமாக திறக்க முடியாமல், அந்த அமுதம் போன்ற அழகை முழுமையாக எடுத்துக்கொள்ள முடியாமல், ஏனென்றால் நம்மால் தெய்வத்தின் அழகை முழுமையாக மாந்திவிட முடியாது என்கிற நிலையில் அவர்களெல்லாம் இருந்தார்கள். ஐய ஆம் அனிச்ச போதின் அதிகமும் நொய்ய ஆடல் பை அரவு அல்குலால் தன் பஞ்சு இன்றி பழுத்த பாதம். ஆடல் பை அரவு அல்குல், ஒரு பெண்ணுடைய இடைக்கு கீழே அகன்று இருக்கக்கூடிய பகுதிதான் அல்குல் என்பது. அந்த அல்குலை பார்த்தால், அல்குலிலே இருந்து அவளுடைய தொடை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதியை பார்த்தால் ஒரு பாம்பு படம் எடுத்து ஆடுவது போன்ற தோற்றத்தில் கீழே குறுகியும் அப்படி மேலே அகன்றும் இருக்கும். ஆகவேதான் பை அரவு, படமெடுத்து ஆடக்கூடிய ஆடல் பை, பை ஆடல் அரவு, படமெடுத்து ஆடக்கூடிய நாகம், அந்த நாகம் போன்ற அமைப்பு, அந்த நாகத்தின் அமைப்பை கொண்ட அல்குலை கொண்டவள், அவளுடைய பஞ்சு இன்றி பழுத்த பாதம். சாதாரணமாக செம்பஞ்சு குழம்பு இட்டால் அந்த பாதம் செக்கச்செவேல் என்று தெரியும். ஆனால் சீதைக்கு அப்படி செம்பஞ்சு குழம்பை இட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அந்த பாதத்தை தூக்கி அவள் அப்படி வைத்த போதே, அப்படி வைத்த அந்த அடியில் அந்த பாதம் சிவந்து போனது. ஏனென்றால் அது அனிச்ச மலர் போன்ற பாதம். அனிச்சம் அப்படி தொட வேண்டாம், பக்கத்தில் வைத்து மோந்து பார்த்தால் அனிச்சம் கூம்பி போகும். அதனாலே தானே மோப்பக்குழையும் அனிச்சம் என்று பாடினார் வள்ளுவ பேராசாமி. மோப்பக்குழையும் அங்கே வைத்து மோந்து பார்த்தாலே அது குழைந்து போகும், அவ்வளவு மென்மையானது அனிச்சம். அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம், அதே வள்ளுவர். எப்படி அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் பெண்களின் பாதத்தை வைத்து அந்த பாதத்திற்கு அடியிலே அனிச்ச மலர் இருக்கும் என்றால், அந்த அனிச்ச மலர் அந்த பெண்ணுக்கு நெருஞ்சி பழம் போல குத்துமா? அப்படியானால் அவளுடைய பாதம் எவ்வளவு மென்மையானது. அன்னத்தின் தூவி, அன்னத்தினுடைய அந்த ரெக்கை, அந்த அந்த ஃபெதர் என்று சொல்கிறோமே, அந்த ரெக்கை பகுதி, அதை எடுத்து வைத்திருந்தால் கூட, அதன் மீது கால் வைத்தால் கூட மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம். ஒரு பெண் குழந்தை எப்படி செய்யப்பட்டிருக்கிறாள் என்று பாடுகிற போது பாரதிதாசனார் பாடுவார், அன்னத்தின் தூவி அனிச்ச மலரெடுத்து சின்னதாய் செய்த சித்திரமே. அன்னத்தின் தூவியையும் அனிச்ச மலரையும் சேர்த்து ஒரு வடிவம் கொடுத்தால் அதுதான் அந்த பெண் குழந்தை. இன்னொரு இடத்திலே திரைப்பட கவிஞர் பாடினார், ஒரு பெண்ணை எப்படி வளர்க்கிறார்கள் என்று காட்டுவதற்காக, பெற்றோர் இல்லாத பெண், அந்த பெண்ணை அந்த பெண்ணின் தமையன் வளர்க்கிறார். அந்த பெண்ணை எப்படி பாதுகாக்கிறாராம்? அந்த பெண் பாடுகிறாள், சிறகில் என்னை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா. நினைவு வருகிறதா? சிறகில் என்னை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா, கனவில் நினையாத காலம் இடை வந்து பிரித்த கதை சொல்லவா. ஆனால் அந்த பெண்ணை வளர்க்கும் போது எப்படி, சிறகில் என்னை மூடி, ஒரு துணியில் வைத்து கூட மூட முடியாது, அவ்வளவு மென்மையானவள். எனவே அவளை அந்த பறவையின் சிறகிலே, அன்னத்தின் சிறகிலே வைத்து மூட வேண்டும் என்றால்
எவ்வளவு மென்மையான பாதங்கள், ஒரு சராசரி பெண்ணுக்கே அப்படி இருக்கும் என்றால் சீதையின் பாதங்கள் எப்படி இருக்கும்? அந்த பாதங்கள் அனிச்சப்போதின் அதிகமும் நொய்ய, மோப்ப குழைகிற அந்த அனிச்ச மலரை காட்டிலும் இந்த பாதங்கள் அதிகமாக நொய்ந்து போகின்றன. பஞ்சு இன்றி பழுத்த பாதம், செம்பஞ்சு குழம்பு சேர்க்காமலேயே அந்த பாதத்தை இந்த பெண்கள் எல்லாம் போய் தொட்டார்கள். எதற்கு தொட்டார்கள்? இதோ இதோ இந்த பாதத்திற்கு சிலம்பு அணிவிக்க வேண்டும், இந்த பாதத்திற்கு சதங்கை போட வேண்டும் என்று போய் அந்த பாதத்தை தொட்டார்கள். தொட்ட உடனேயே அந்த பாதம் சிவந்து போயிற்று. அப்படி சிவந்து போன அந்த பாதம், அந்த பாதத்தில் இவர்கள் சிலம்பை இட்டு விட்டார்கள். செய்ய பூங்கமலமன்ன சேர்த்திய சிலம்பு, அந்த சிலம்பை சேர்த்தார்கள். அந்த சிலம்பை சேர்க்கும் போது பார்த்தால் அவளுக்கு சிலம்பை இட்டு விட்டார்கள், சிலம்பை போட்டு விட்டார்கள். அதை பார்த்தால் எப்படி இருந்தது அந்த சிலம்பு? ஜனகமன்னன் பார்த்து பார்த்து செய்திருக்கிறார். எனவே அந்த சிலம்பு அவள் காலை குத்துவது போலவோ, அவள் பாதத்திற்கு எந்த விதமான தீங்கை இழைப்பது போலவோ இருக்கவில்லை. ஏதோ தாமரையை போடுவது போல அவ்வளவு மென்மையாக பார்த்து செய்திருக்கிறார். பொன்னில் செய்ததுதான். இருந்தாலும் என்ன இருந்தாலும் ஜனக சக்கரவர்த்தி இல்லையா, அவர் தன்னுடைய மகளுக்கு என்கிற போது அதற்காக ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்து ஏதோ ஒரு பொற்கொள்ளரிடத்தில் சொல்லி அது தாமரை போல இருக்க வேண்டும், மென்மையாக இருக்க வேண்டும். பொன்னால் ஆனது என்றாலும் அது மென்மையாக இருக்க வேண்டும் என்று செய்திருப்பார் போல் இருக்கிறது, தெரியவில்லை. செய்ய பூங்கமலம் அன்ன சேர்த்திய சிலம்பு, அப்படி சேர்த்த அந்த சிலம்பு, சிலம்பு என்ன செய்யும்? அது கிணுகிணு கிணுகிணு என்று சத்தம் போடும். கிண்கிணி என்றே பெயர். கிண்கிணி வாய் செய்த என்பாள் ஆண்டாள் நாச்சியார். சிலம்பு, கொலுசு, சலங்கை இதெல்லாம் இருக்கிறதே, அதிலே சின்ன சின்ன மணிப்பரல்களை சேர்த்திருப்பார்கள். அந்த மணிப்பரல்கள் எப்படி இருக்குமா? உருண்டையாக இருக்கும், அதற்குள்ளே ஒரு சின்ன மணி இருக்கும். அந்த மணி அதற்குள்ளே உருளும் போது அந்த சத்தம் வரும். ஆனால் என்ன சிக்கல் தெரியுமா? அந்த உருண்டை, வாட் எவர் இஸ் த குளோபியுலர் ஸ்டஃப், அந்த குளோபியுலர் ஸ்டஃபுக்குள்ள அந்த மணி இருக்கும். இது தங்கத்தால் ஆகி இருக்கும், அந்த மணி இருக்கும், அது அப்படி உருளும் போது சத்தம் வரும். ஆனா இது மொத்தமாக மூடி இருக்கக்கூடாது. இந்த வெளியில இருக்கிற தங்கம் இருக்கே, மொத்தமா ஒரு உருண்டையா மூடி இருக்கக்கூடாது. ஏன் மொத்தமா மூடி இருந்தா உள்ளுக்குள்ள என்னதான் அந்த மணி உருண்டாலும் அந்த சத்தம் நல்ல சத்தமாக நல்ல நாதமாக இருக்காது, அந்த ரிவர்பரேஷன் கிடைக்காது, அது பொங்கு பொங்குன்னு சத்தம் வரும். சரி, அடுத்தது ரொம்ப ஓபனா இருந்தா சத்தம் வெளியில வரணும், சவுண்ட் ஹேஸ் டு டிராவல், அதுக்கு ஒரு மீடியம் வேண்டும். அப்ப அந்த சத்தம் வெளியில் வர வேண்டும் என்றால் அதை கொஞ்சம் திறந்த மாதிரி இருக்கணும். ஆனா ரொம்ப திறந்துட்டா அந்த மணி வெளியில விழுந்துடும். அதனால எப்படி செய்வார்கள் என்றால், பாதி திறந்து பாதி மூடி அந்த மணிப்பரல் வெளியில் விடாமல், ஆனால் அதே நேரத்தில் அது அதனுடைய சத்தத்தை வெளியில் விடுகிற மாதிரி. அந்த பரல் வெளியில் விழுந்து விடக்கூடாது, ஆனால் சத்தம் வெளியில் வர வேண்டும். அதுதான் கிங்கிணி மாதிரி அந்த கரெக்டான ப்ரொபோர்ஷன்ல அந்த ஓட்டையை வைப்பதுதான். அப்பதான் அந்த கிணிகிணி கிணிகிணி அப்படிங்கிற சத்தம் கேட்கும். அதுதான் கிங்கிணி வாய் செய்த. இப்ப இங்கேயும் சீதைக்கு அணிவித்த சிலம்பு சத்தம் செய்கிறது. அந்த சத்தம் எப்படி இருக்குன்னா, சால நொய்யவே நொய்ய நொய்ய, அம்மா பாத்துமா, ஐயோ கால் வலிக்க போறது, ஐயோ கால் வலிக்க போறது, அவளுடைய பாதம் வலிக்க போறது அப்படின்னு அந்த சிலம்பு சொல்கிறது. சால நொய்யவே நொய்ய என்றோ பலபட நுவல்வது அம்மா. அவள் கால் வலிக்க போகிறதே, கால் வலிக்க போகிறதே என்று அந்த சிலம்பு கவலைப்படுகிறது. அந்த சத்தத்தை கேட்டால் அப்படி தெரிகிறது, அவளுடைய பாதம் நோகும் என்று அந்த சிலம்பு கவலைப்படுவது போல தோன்றுகிறது. நஞ்சினோடு அமுதம் கூட்டி நயனங்கள் ஆன என்ன செஞ்சவே நீண்டு மீண்டு சேயரி சிதறி. சீதையினுடைய கண் கருவண்டு விழிகள் இல்லையா, அந்த கண்கள், அந்த கண்களுக்கு அழகு சேர்த்திருக்கிறார்கள், அஞ்சனம் தீட்டி இருக்கிறார்கள்.
வஞ்சமும் களவும் இன்றி மழை என மதர்த்த கண்கள். அவளுடைய கண்களில் கொஞ்சம் கூட வஞ்சமில்லை, களவு இல்லை, தீய வஞ்சமும் களவும் இன்றி. ஆனால் அந்த கண்கள் லேசான மதர்ப்போடு இருக்கின்றன. மழை என மதர்த்த கண்கள், மழை என்று சொல்லும் போது அதிலே பலவிதமான பொருட்கள் உண்டு. கண்கள்ல கொஞ்சம் ஈரப்பசை இருக்க வேண்டும். நல்ல அழகான கண்கள் என்றால் அந்த கண்களை பார்க்கும் போது ஒரு பளபளப்பு, அந்த லிக்விடிஷ் பளபளப்பு அதில் இருக்க வேண்டும். அதுதான் மழை என மதர்த்த கண்கள். இன்னொன்று, மழை என்பது கருணையை காட்டும். சீதையின் கண்களில் கருணை, கம்பாஷன். அந்த கண்களை பார்க்கும் போதே, சில பேருடைய கண்களை பார்க்கும் போதே அந்த கண்களில் ஒரு விதமான கருணையும் அன்பும் தெரியும். அப்படி மழை என மதர்த்த கண்கள். அந்த கண்களுக்கு இன்னும் என்ன தன்மை என்றால், நஞ்சினோடு அமுதம் கூட்டி நயனங்கள் ஆன. நடக்கக்கூடிய ஒன்றாக தெரியவில்லை. ஒரு பக்கத்தில் விஷம், இன்னொரு பக்கத்தில் அமிர்தம், இந்த இரண்டையும் சேர்த்தா அதுதான் சீதையின் கண். அது எப்படி? அது யாரெல்லாம் தகாதவர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் தீங்கு செய்யக்கூடியவர்களோ அவர்களுக்கு நஞ்சாகவும், அதே சமயத்தில் நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு, அன்பு காட்டக்கூடியவர்களுக்கு, அவளுடைய அருளை நாடி நிற்கக்கூடியவர்களுக்கு அமுதமாகவும் விளங்கக்கூடிய கண்கள். பிராட்டி தாயார் நம்மை பார்க்கும்போது அமுத பார்வைதானே பார்க்கிறாள். ஆனால் அதே பிராட்டியின் கண்கள் ராவணனுக்கு எப்படி இருந்தன? கும்பகர்ணன் சொல்லுவான், பிராட்டியின் கண்கள் ராவணனுக்கு எப்படி இருந்திருக்க வேண்டும் என்பதை கும்பகர்ணன் சொல்வான். ரொம்ப அழகா சொல்வான், திட்டியின் விடமன்ன கற்பின் செல்வியை விட்டிலையோ, இது விதியின் வண்ணமே என்பார். பின்னால வரப்போற காட்சி ஆனா பொருத்தி பார்த்தா அந்த காப்பியத்தினுடைய சுவை எப்படி இருக்கிறது என்பதை முழுமையாக புரிந்து கொள்ளலாம். தூங்கி எழுந்து வருவான் கும்பகர்ணன். ராவணன் மந்திராலோசனை கூட்டியிருப்பான். கும்பகர்ணன் வந்து நின்னு கேட்பான், நீ இன்னும் சீதைய விடலையா? சீதைய விடலையான்னு கேட்கும்போது வெறுமன சீதைன்னு சொல்லல, ஒரு வார்த்தை போட்டான், திட்டியின் விடமன்ன கற்பின் செல்வி. கற்பின் செல்வி என்பதற்கு நமக்கு பொருள் புரியும். அது என்ன? திட்டியின் விடம், திருஷ்டி விஷம் அப்படின்னு ஒரு பாம்பு. அந்த பாம்பு அப்படி தலையை தூக்கி பார்த்தாலேயே விஷம், வேற ஒன்றும் இல்லை. பாம்பு தீண்ட வேண்டாம், பாம்பு கொட்ட வேண்டாம். அந்த பாம்பு அப்படி ஒரு பார்வை பார்த்தால் அந்த திருஷ்டியே விஷம், அதுதான் திருஷ்டி விஷம். அந்த திருஷ்டி விஷம்ங்கிறது தான் திட்டி விடம்னு வரும் தமிழ்ல. அதைத்தான் இப்ப கும்பகர்ணன் சொல்றான், திட்டியின் விடம் அன்ன கற்பின் செல்வியைனா, திட்டியின் விடம் அன்ன கற்பின் செல்வியை இன்னும் விட்டிலையோ, இது விதியின் வண்ணமே. விதிடா இல்லைன்னா இதுக்குள்ள அவளை விட்டுருப்ப. ஆனா இதுல இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? இந்த பாம்பு பார்த்தாலே விஷம் இல்லையா? அவன் இன்டைரக்டா ராவணனுக்கு என்ன சொல்றான், சீதை உன்னை ஏறெடுத்து கூட பார்க்கல, அவள் ஏறெடுத்து பார்த்திருந்தால் நீ இதற்குள் எரிந்து போயிருப்பாய், பஸ்மமாகி இருப்பாய், திருஷ்டியின் விஷம் பார்த்தால் எரிந்து போயிருப்பாய். அவள் உன்னை பார்க்கவில்லை என்று எப்படி தெரிகிறது? நீ இன்னமும் உயிரோடு இருக்கிறாய், அவள் திருஷ்டி விஷம், திருஷ்டி விஷம் பார்த்தா எரிஞ்சு போகணும், நீ எரிஞ்சு போகல்ல, அதனால அவள் உன்னை பார்க்கவில்லை. ஒரு ஒரு வார்த்தையிலேயும் எத்தனை விஷயங்கள். இப்ப இங்க சொல்கிறார், அந்த காட்சி இன்னும் வரல, ஆனா இங்க சீதையின் கண்கள் எப்படிப்பட்டவை தெரியுமா? நஞ்சினோடு அமுதம் கூட்டி நயனங்கள். நஞ்சையும் அமுதத்தையும் சேர்த்தால் யாரை எப்படி பார்க்க வேண்டும் என்று பெண்ணுக்கு தெரியும். நல்லவர்களுக்கு அமுதமாக விளங்கக்கூடிய நயனங்கள், தீயவர்களுக்கு விஷமாக மாறிப்போகும் நஞ்சினோடு அமுதம் கூட்டி நயனங்கள் ஆன என்ன? செஞ்சவே நீண்டு மீண்டு சேயரி சிதறி, சக்கச்சவேல் என்று நீண்டு
செக்கச்சவேல்னு நீண்டுனா கண் கருவண்டுன்னு சொல்றோமேனா அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பகுதி செம்மையாக நீண்டு மீண்டு சேயரி சிதறி அதுல செவ்வரி ஓடி அந்த சேயரிங்கிறது செவ்வரி அது முழுக்க வெள்ளையாக இருக்காது முழுக்க முழுக்க வெள்விழி வெள்ளை வெளேர் என்று இருக்கும் என்றால் உணர்ச்சியே இல்லாத கண்கள்னு அர்த்தம் கண்ணுல மூணு கலர் பிரதானமா மூணு கலர் தெரியணும் என்ன அந்த வெள்விழி ஸ்கிளீரான்னு சொல்றமே அந்த வெள்விழி அந்த ஒயிட் ஏரியா அது வெண்மை நடுவுல இருக்கக்கூடிய கருவிழி அது கருப்பு இந்த ரெண்டுத்துக்கும் தாண்டி அந்த வெள்ளை விழி பகுதியில அங்கங்க 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 கொஞ்சம் செவ்வரி ஓடி இருக்கும் அதுதான் செவ்வரி ஓடுதல் சேயரி ஓடுதல் இந்த மூன்றும் இருக்க வேண்டும் அந்த வெள்விழி முழுக்க முழுக்க வெள்ளையாக இருக்காது இருக்கக்கூடாது ஆதிசங்கர பகவத் பாதர் இந்த மூன்றையும் சேர்த்து சொல்வாரம்மா உனக்கு தெரியுமா நாங்க போய் பிரயாகை தீர்த்தத்தில் நாங்கள் போய் அந்த திரிவேணியில் மூழ்க மாட்டோம்னு உனக்கு தெரியும் அதனால நீ என்ன செய்து விட்டாய் அந்த மூன்றையும் சேர்த்து உன்னுடைய கண்ணில் வைத்துக் கொண்டாய் வெள்ளையாக இருக்கக்கூடிய கங்காஜலம் கருப்பாக இருக்கக்கூடிய யமுனை இந்த இரண்டோடு சேர்த்து சோணையின் செவ்வரி இந்த மூன்றும் திரிவேணியாக உன்னுடைய கண்களில் இருப்பதனால் அந்த திரிவேணியில் எங்களை நீ முழுக்காட்டுகிறாய் இந்த மூன்று வண்ணங்களும் தான் சத்துவத்தின் இராஜசத்தின் தாமசத்தின் வண்ணங்கள் ஆகவே சத்துவத்திற்கும் இரஜசத்திற்கும் தாமசத்திற்கும் அதிபதிகளாக இருக்கக்கூடிய மும்மூர்த்திகள் இந்த கண் மூன்று வண்ணங்களிலே இருந்து தோன்றியவர்கள் என்று பராசக்தியை பார்த்து பாடுவார் இப்போது சீதையின் கண்களிலேயும் நஞ்சும் அமுதமும் அந்த நஞ்சும் அமுதமும் என்பதை உபலக்ஷணத்தின்படி பார்த்தால் பார்வையில் நச்சுத்தன்மை பார்வையில் அமுதத்தன்மை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நஞ்சு என்பது கருப்பு அமுதம் என்பது வெளுப்பு இந்த இரண்டோடு சேயரி சிதறிய ஆகவே அந்த மூன்று வண்ணங்களும் பொருத்தமாக தக்க அளவில் தெரியக்கூடிய அந்த கண்கள் தீய வஞ்சமும் களவும் இன்றி மழை என மதர்த்த கண்கள் அந்த அற்புதமான கண்களில் கருமை தூக்கலாக தெரிகிறது என்னதான் வெள்ளை என்னதான் செவ்வரி என்றாலும் அந்த கருமை தானே தூக்கலாக தெரியும் அந்த கருமையை பார்த்தால் எப்படி இருக்கிறது அஞ்சன நிறமோ அண்ணல் வண்ணமோ அறிதல் தேற்றான் ஆமா இவ கண்ணியே இப்படி கருவண்டாக தெரிகிறது ஓ அஞ்சனம் இட்டதனால் கருவண்டோ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருவிழி மாத்திரமில்லை அந்த இமைகளிலேயும் அஞ்சனம் தீட்டினார்கள் காஜல் தீட்டினார்கள் எனவே அது கருப்பாக தெரிகிறது அஞ்சன விழி அது அஞ்சன வண்ணமா ஒருத்தி சொன்னா நான் ஒண்ணு மைய இடல அவளுக்கு நீதானே போய் மையிட்டாய் நான் ஒண்ணு மைய இடல மைய கையில எடுத்தேன் அவ்வளவுதான் அவ கண்ணு ஏற்கனவே கருப்பா இருக்கு அது எப்படி கருப்பா இருக்கு மையிடாமல் எப்படி கருப்பாக இருக்க முடியும் நீ மையிட்டாய் என்று நினைத்தேன் அவ அந்த மை டப்பா அப்பெல்லாம் மை டப்பா இருக்குமா அந்த மை டப்பா அவ கையில வச்சுட்டு சீதையின் காலம் அப்ப மை டப்பாதான் இருந்திருக்கணும் அது கூட மை டப்பா இல்லை அப்பெல்லாம் அந்த மையை வீட்டிலேயே பக்குவமாக தயாரித்து ஒரு சின்ன கிண்ணத்தில் வைத்திருப்பார்கள் அந்த மை கிண்ணத்தை வைத்து கொண்டிருந்த தோழி சொன்னான் நான் மைய இடல இடத்துக்காக எடுத்துக்கொண்டு போனேன் ஆனால் கண் கருப்பாக இருக்கிறது வந்து விட்டேன் அப்ப இன்னொருத்தி சொன்னாலாம் அது ஏன் தெரியுமா கருப்பா இருக்கு அன்னைக்கு பார்த்தா பாரு கருப்பா போன ஒருத்தனை அந்த உப்பரிகை மேல நின்னு கருப்பா கீழே நடந்து போன ஒருத்தனை பார்த்தாலே அந்த கருப்பு வந்து ஒட்டி கொண்டு விட்டது அப்படி ஒட்டிய கருப்பு அப்படியே இருக்கிறது அஞ்சன நிறமோ அண்ணல் வண்ணமோ அப்படியும் ஒட்டி கொள்ளுமா என்றால் இதற்கு என்ன அர்த்தம் அன்றைக்கு பார்த்த ராமனுடைய வடிவம் அவளை விட்டு பிரியவே இல்லை அவள் கண்ணை விட்டு அவள் உணர்வுகளை விட்டு பிரியவில்லை எனவே கண்ணுக்குள்ளேயே இருக்கிறது என்றால் அந்த வடிவம் வந்து இவள் கண்ணில் ஒட்டி கொண்டு விட்டது நாம சொல்கிறோமா இல்லையா ரொம்ப பிடித்தவர்கள் பக்கத்தில் இல்லை ஊரில் இல்லை என்றால் கண்ணுக்குள்ளேயே நிற்கிறார்கள் கண்ணிலேயே நிற்கிறார்கள் என்கிறோமே அப்படி ராமனுடைய வடிவம் ராமனுடைய அந்த கருப்பு இவளுடைய கண்களில் ஒட்டி கொண்டு விட்டது அஞ்சன நிறமோ அண்ணல் வண்ணமோ அறிதல் தேற்றாம்
எங்களால் பிரித்து சொல்ல முடியவில்லை. இரண்டும் ஒன்றாக தெரிகிறது, எங்களால் பிரித்து சொல்ல முடியவில்லை. மொய் வளர் குவளை பூத்த முளரியின் முளைத்த முன்னாள் மெய் வளர் மதியன் நாப்பண் மீன் உண்டேல் அணையது ஏய்ப்ப. இந்த பெண் எப்படிப்பட்டவள்? வையக மடந்தைமார் நாகர் கோதையர் வான தெய்வ மங்கையர்க்கும் எல்லாம் திலகம். திரைலோக்கியம்னு சொல்றமே அந்த மூன்றையும் சொன்னார். இந்த பூமியிலே இருக்கக்கூடிய பெண்கள் வையக மடந்தையர், சரி, மானுட பெண்கள். நாகர் கோதை, கீழே இருக்கக்கூடிய லோகங்கள், 7-14 லோகங்கள் என்று வைத்துக் கொண்டாலும் சரி, 3 லோகங்கள் என்று வைத்துக் கொண்டாலும் சரி, த கான்செப்ட் இஸ் த சேம். நடுவில் ஒன்று, மேலே கீழே. நீங்கள் மேலே 7 அல்லது மேலே 6 கீழே 7 என்றாலும், எப்படியாக இருந்தாலும் தெர் இஸ் அ சென்ட்ரல் ஸ்ட்ராட்டம் அண்ட் தெர் இஸ் ஒன் அப்பர் ஸ்ட்ராட்டம் அண்ட் ஒன் லோவர் ஸ்ட்ராட்டம். அப்போ இந்த சென்ட்ரல் ஸ்ட்ராட்டம் சராசரியாக இருக்கக்கூடிய பூலோகத்து தன்மை, இந்த பூலோகத்து தன்மை தான் வையக மடந்தைமார். நாகர் கோதையர், கீழே இருக்கக்கூடியவர்கள், நாகலோகத்து பெண்கள் என்றால் பாதாளம் என்பது நாகலோகம்னு சொல்கிறோம். அப்போ கீழே இருக்கக்கூடிய நாகலோகம் அந்த பெண்கள். தெய்வ மங்கையர், வான தெய்வ மங்கையர், மேலே இருக்கக்கூடிய மங்கையர். இந்த 3 லோகத்து அல்லது 3 நிலைகளின் பெண்களுக்கும் யார் திலகம் என்று கேட்டால் அது சீதை. இந்த 3 லோகத்து பெண்களுக்கும் திலகமாக இருக்கக்கூடிய சீதை, அந்த சீதைக்கு அந்த திலகத்திற்கு திலகம் இட்டார்கள். இது என்ன வேடிக்கை? இது அவளே திலகம், அந்த திலகத்திற்கு நெற்றியில் திலகம் சேர்க்கிறார்கள். அந்த நெற்றி திலகம் சேர்த்தது எப்படி இருந்ததாம்? மொய் வளர் குவளை பூத்த முளரியின் முளைத்த. இது எங்கேயாவது நடக்குமா? தாமரை, ஒரு ஒத்த தாமரையில 2 குவளை மலர் பூத்திருக்கு, நடக்குமா? நடந்ததே. மொய் வளர் குவளை பூத்த, 2 கண்களும் குவளை மலர்கள், கருங்குவளை மலர்கள். இந்த 2 கருங்குவளை மலர்களும் ஒரு முகம் என்கிற தாமரையில் பூத்திருக்கின்றன. மொய் வளர் குவளை பூத்த முளரியின் முளைத்த. சரி, இப்ப அந்த முளரியில ஒரு 3 பிறை, 3 பிறைன்னு சொல்லுவதை விட ஒரு அஷ்டமி சந்திரன், ஒரு பிறை. அஷ்டமி சந்திரன் என்பதுதான் சரி, அஷ்டமி சந்திர விப்ராஜ. பிறை நிலா என்கிற போது, பிறை நெற்றி என்கிற போது, அந்த பிறை நெற்றி 3 பிறை நெற்றியாக இருந்தால் பார்ப்பதற்கு அழகாக இருக்காது. அது அஷ்டமி சந்திரன், அதுவும் பிறைதான், ஹாஃப். அதுதான் முன்னாள். முன்னாள் என்கிற போது இளமை, இளைய, பிறை என்று பொருள் வரும். முன்னாள் மெய் வளர் மதி, தன்னுடைய உடல் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே போகக்கூடிய பிறை நிலா. பிறை நிலாவின் மெய் தானே வளரும், முழு நிலாவின் மெய் வளராது. முழு நிலாவின் மெய் தேயும், அதனாலதான் அது தேய் பிறை, இது வளர் பிறை. இப்போ இந்த பிறை நிலா வளர்கிறது, அப்படி வளரக்கூடியது, ஆகவே அது பிறை நிலா. அந்த மெய் வளரக்கூடிய மதியாக இருக்கிற பிறை நிலா. நாப்பண் என்றால் நடு. இப்போ ஒரு பிறை நிலா இருக்கு, ஒரு ஹாஃப் நிலா இருக்கு. அந்த ஹாஃப் நிலாவுக்கு நடுவுல ஒரு விண்மீன் வர முடியுமா? நிலா இருக்கு, நிலாவுக்கு நடுவுல விண்மீன் வர முடியுமா? முடியாதே. ஆனா இங்க வந்ததே நாப்பண் மீன் உண்டேல், நெற்றிங்கிற அந்த நிலா, அந்த நெற்றி நிலாவில நடுவுல ஒரு திலகத்தை வச்சா அது எப்படி இருக்குன்னா நடக்க முடியாத ஆச்சரியமா இருக்கு. நிலாவுக்கு நடுவுல ஒரு நட்சத்திரம் எப்படி வந்து உட்கார்ந்தது தெரியவில்லையே. முன்னாள் மெய் வளர் மதியின் நாப்பண் மீன் உண்டேல் அணையது ஏய்ப்ப. அப்படி ஒன்று இருக்கும் என்றால் அது போல அவளுடைய நெற்றியில் திலகம் வைத்தார்கள், அந்த நெற்றியில் திலகத்தை சேர்த்தார்கள். நெற்றியில் திலகம் வைத்தது அந்த நிலாவுக்கு நடுவில் ஒரு நட்சத்திரத்தை கொண்டு வந்து வைத்தது போல பளபளப்பாக இருந்தது. இல்லாத ஒன்றைத்தான் கூறுகிறார், இல் பொருள் நவிர்ச்சி அணி என்பார்கள்.
ஆனால் எவ்வளவு அழகாக அந்த கற்பனை! சீதையின் அழகு வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது. அதுதான் அதில் பொருள். இப்படி இல்லாத பொருட்களை எல்லாம் ஓமையாக காட்டுகிறார்களே என்றால், இருக்கக்கூடியவற்றை ஓமையாக காட்டினாலும் அவற்றுக்கு மீறி இருக்கக்கூடிய தன்மை அந்த அழகு. அதுல இன்னொன்றும் இருக்கு. சில விஷயங்களை சில நிலைகளில் ஓமையாக காட்ட முடியாது. இரண்டு எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். ஒன்று ஆதிசங்கரர் காட்டக்கூடிய எடுத்துக்காட்டு. பராசக்தியின் உதடுகள், அதரங்கள் சிவப்பாக இருக்கின்றன என்று சொல்ல வேண்டும். எதை உதாரணமாக காட்டுவது? அவர் என்ன செய்தார் தெரியுமா? வித்ருமலதா என்றார். பவளக்கொடி என்று அர்த்தம். அந்த காலத்தில் பவளக்கொடி என்று ஒரு நாடகம் நடக்கும். அல்லி என்கிற அந்த பெண்ணுக்கு பவளக்கொடி என்றும் ஒரு பெயர் உண்டு. ஆனால் பவளக்கொடி என்பது உண்மையிலேயே உண்டா? பவளக்கொடி என்பது ஒரு கற்பனை. வித்ருமலதா என்பது கற்பனை என்று ஆதிசங்கரரே குறிப்பிடுவார். அம்மா, இல்லாத ஒன்றை சொல்கிறேன், ஆனால் I am trying to say something which may come closer. ஒரு பழம் இருக்கிறது. எந்த பழம்? தெருவிலே போகிறோம், காட்டு வழியில் எங்கேயோ ஒரு கிராமத்து பாதையில் போய்கொண்டிருக்கிறோம். நீங்கள் சில நேரங்களில் பார்த்தால் அந்த காட்டு செடி செடிகள், காட்டு புதர்கள், பெயர் கூட சரியாக தெரியாது. அந்த புதர்களில் பார்த்தால் சிவப்பு சிவப்பாக பழங்கள் தெரியும், சின்ன 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 பழங்கள். அதை எட்டத்திலிருந்து பார்க்கும்போது பார்த்தால் ஏதோ பவழங்களை தொங்க விட்டது மாதிரி இருக்கும். அதை பார்த்தவர்கள் என்ன பெயர் வைத்தார்கள்? இது பவழங்கள். பச்சையாக இருக்கிற செடியில் இந்த பவழங்கள் காய்த்திருக்கின்றன. பச்சையாக இருக்கிற செடியிலேயே பவழங்கள் இவ்வளவு சிவப்பாக காய்க்கும் என்றால், அந்த கொடியே பவழத்தால் ஆயிருந்தா அப்போ அதனுடைய கனி இன்னமும் எவ்வளவு சிவப்பாக இருக்கும்! இந்த கற்பனையின் உயர்வு பாருங்கள். அதுதான் வித்ருமலதா. பச்சை கொடியில் சிவப்பு பழம் அழகு என்றால், சிவப்பு கொடியில் சிவப்பு பழம் இன்னமும் அதிசிவப்பாகத்தானே இருக்கும். அப்ப இல்லாத ஒன்று இது ஏன் என்றால், இயற்கையில் அம்மா நீ இயற்கைக்கு அப்பாற்பட்டவள், நீதான் பிரகிருதி, நீதான் மூல பிரகிருதி, நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த பொருட்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள் என்றால், இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் ஆர்டினரி வேர்ட்ஸ் டு டிஸ்கிரைப் யூ. So I am trying to envisage something which is not likely to happen. வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டன்னு சொல்றமே, I want to thank you but then words fail me என்றால், my thanks or my sense of gratitude is beyond. அதே மாதிரி தான் வித்ருமலதா. இன்னொரு எடுத்துக்காட்டு எங்கே தெரியுமா? சீரா புராணம் என்கிற காப்பியத்தில் உமரப்புலவர் தெய்வத்தை வர்ணிக்க வேண்டும். தெய்வ வர்ணனை சீராபுராணத்தில் இஸ்லாமிய காப்பியத்தில், இஸ்லாமிய காப்பியத்தின்படி உருவு கொண்ட தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளலாகாது. இப்போ தெய்வத்தை வர்ணித்து பாடும் போது அவருக்கு என்ன சிக்கல் வருகிறதுனா, உருவம் இருக்கிற எந்த பொருளையும் சொல்ல முடியாது. நாம தத்துவத்துக்குள்ள போக வேண்டாம், ஆனா அந்த காப்பியத்தினுடைய நிலை பாருங்க. உருவம் இருக்கிற எந்த பொருளையும் அவரால் சுட்ட முடியாது, குற்றம் வந்துவிடும். அப்போ எப்படியெல்லாம் சொல்வது என்கிற போது, அந்த உள்ளத்து உணர்வுக்கு உணர்வாய், உணர்வுக்கு வடிவம் கிடையாது, அதை போல அந்த உணர்வுக்கு உணர்வாய். அப்ப சில சமயங்கள்ல சில நிலைகள்ல வார்த்தைகளை இருக்கிற பொருட்களை வைத்து கொண்டு மாத்திரம் சொல்ல முடியாது. இங்க சீதைக்கு திலகம் வைத்தார்கள், சீதையின் நெற்றியில் திலகமிட்டார்கள், அவளே திலகம், அந்த திலகத்திற்கு கூடுதலாக திலகமிட்டார்கள், அந்த திலகமும் அழகாக இருந்ததுன்னு சொல்லும் போது எப்படி சொல்றது? அது நிலா, அந்த நிலாவில அலங்காரம் செய்தார்கள்னா நட்சத்திரம் மாதிரி நிலாவுக்குள்ள நட்சத்திரம் வருமா? இது வந்தது ஏனென்றால் சீதை, அதனால் வந்தது. தெய்வம் என்கிற போது எந்த முரண்பாடும் அங்கே நிகழ்வதற்கு சாத்தியம் உண்டு, ஆனால் சாதாரண நிலையில் சராசரி நிலையில் அது முரண்பாடாக தெரியும். இதுதான் அந்த காவிய சுவை.
முரண்பட்ட பொருட்களை ஒன்றாக சேர்த்து ஆனால் அந்த முரண்பட்ட பொருட்களிலேயே ஒரு உயர்வை காட்டக்கூடிய தன்மை இருக்கிறதே, அந்த தன்மையைத்தான் கரிச்சக்கரவர்த்தி இங்கே நமக்கு காட்டுகிறார். அந்த பெண்ணுக்கு மலர்களால் அலங்காரம் செய்தார்கள், பலவிதமான மலர்கள், சின்னப்பூ, செருகும் மென்பூ, சேகரப்போது, கோதியில் கன்னப்பூ, கனல மீது கற்பக கொழுந்துமான மின்ன பூஞ்சுரும்பும் வண்டும் மினிரும் தும்பிகளும் பம்ப, பலவிதமான மலர்கள். சின்னப்பூ என்பது உதிரியாக இருக்கக்கூடிய விடுபூ என்பார்கள். விடுபூ என்றால் உதிரி. அந்த உதிரி பூக்களை எல்லாம் எடுத்து அவளுக்கு அலங்காரம் செய்தார்கள். செருகும் மென்பூ, அவளுடைய கொண்டையிலே செருகி வைக்கக்கூடிய அழகான மென்மையான மலர்கள். சேகரப்போது, சேகரம் என்பது உச்சந்தலையை குறிக்கக்கூடியது. சேகரப்போது என்றால் உச்சந்தலையிலே சூட்டக்கூடிய மலர்கள். அது தவிர கோதியில் கன்னப்பூ, கனல மீது. அந்த காலத்து அலங்காரங்களில் கன்னங்களிலே கூட சின்ன சின்ன மலர்களை வைத்து அலங்காரம் செய்வார்கள். சில நேரங்களில் காதுகளில் மலர்களை வைத்து அலங்காரம் செய்வார்கள். குற்றமில்லாத இந்த மலர்கள், பல வகையான மலர்களால் அவளுக்கு அலங்காரம் செய்து கற்பக கொழுந்து மான மின்ன, கற்பகமாக இருக்கக்கூடிய அந்த கற்பகம் போன்றவள் சீதை. கற்பகம் எதை கேட்டாலும் கொடுத்து விடும், அப்படி கற்பகமாக இருக்கக்கூடிய சீதை. அந்த கற்பக கொழுந்து மான, கற்பகம் போன்று இருக்கக்கூடிய சீதை, அவளுக்கு இப்படியெல்லாம் மலர்களை வைத்து அலங்காரம் செய்தார்கள். அந்த மலர்களை வைத்து அலங்காரம் செய்த போது என்னாயிற்று, அந்த மலர்களிலே இருக்கக்கூடிய தேனை அருந்துவதற்காக சுரும்பு, வண்டு, மினிறு, தும்பி, இதெல்லாம் வண்டின் வகைகள், வண்டு இனத்தினுடைய வகைகள். வண்டினத்தின் பல வகைகளும் வந்து அந்த தேனை, அந்த மகரந்தத்தை உறிஞ்ச வேண்டும் என்பதற்காக சுற்றி சுற்றி வருகின்றன. பம்ப என்றால் அவை துள்ளி துள்ளி இப்படியும் அப்படியும் ஆடுகின்றன. பூஞ்சுரும்பும் வண்டும் மினிரும் தும்பிகளும் பம்ப, புன்னை பூந்தாது மானும் பொற்பொடி அப்பிவிட்டார். புன்னை பூந்தாது, புன்னை மரத்து மலர்களின் மகரந்தம், அதுதான் பூந்தாது என்பது மகரந்தம். புன்னை மரத்து மகரந்தம் போல இருக்கக்கூடிய மானுதல் என்றால் அதற்கு நிகராக இருக்க கூடுதல். மானுதல் அதிலிருந்து வந்ததுதான் மானம். மானம் என்றால் அளப்பது, மானம் என்பது அளப்பது, அதுதான் மானி, வெப்பமானி, பால்மானி. எது அளக்கிறதோ, தட் விச் மெஷர்ஸ், மானம் என்பது மெஷர்மெண்ட். அது மான என்றால் அதற்கு நிகராக, புன்னை பூந்தாதுக்கு நிகராக இருக்கக்கூடிய பொன் பொடி. அந்த புன்னை மரத்து மகரந்தம் அழகான செம்மை கலந்த மஞ்சளில் இருக்கும், நல்ல தங்கம், மஞ்ச மஞ்சள் என்று இல்லாமல் செம்மை கலந்த செம்பொன், ஆடகப்பொன். அதுபோல அந்த பொன் பொடி, பொன் தூவலை எடுத்து அவளுடைய முகத்திலே ஆங்காங்கே அப்பிவிட்டார்கள். நீங்கள் இப்போது கூட பெண்ணுக்கு அலங்காரம் செய்யும் போது அந்த சம்கி மாதிரி இருக்கக்கூடிய பொடியை எடுத்து இங்கேயும் அங்கேயும் அப்பினால் ஒரு பளபளப்பு கிடைக்கும் இல்லையா? அப்படி புன்னை பூந்தாது மானும் பொற்பொடி அப்பிவிட்டார். அவளுடைய கூந்தலிலே அழகான மலர்களை வைத்துவிட்டு அந்த மலர்களின் தாதுவாக இருக்கக்கூடிய மகரந்தத்தை எடுத்து அவளுடைய முகத்திலே பொன் பொடியை அப்பிவிட்டார்கள். நெய் வளர் விளக்கம் ஆட்டி நீரொடு பூவும் தூவி தெய்வமும் பராவி வேத பாரகர்க்கு ஈந்து. இப்ப என்ன செய்தார்கள், அவள் புறப்பட வேண்டும், அவளுக்கு அலங்காரம் செய்து முடித்தாகிவிட்டது, அவளை இப்போது அங்கே இருந்து மண்டபத்திற்கு அழைத்து கொண்டு வர வேண்டும். நெய் வளர் விளக்கம் ஆட்டி, நல்ல நெய் வளர்த்த விளக்கு, அந்த விளக்கை வைத்து அவளுக்கு அந்த விளக்கு தூபத்தை காட்டி நீரொடு பூவும் தூவி, நல்ல புனித நீரிலே மலர் எடுத்து போட்டு அந்த மலரால் அவளுக்கு அந்த மலர் தூவி அவளை வாழ்த்தி தெய்வமும் பராவி, தெய்வத்தையும் வாழ்த்தி. இத ரெண்டு விதமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். தெய்வத்தை பராவுவதற்கு விளக்கு காட்டி தூப தீபம் காட்டி அர்ச்சனை செய்து தெய்வத்தை பராவினார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். இல்லை என்றால் அந்த காலத்து கண் திருஷ்டி கழிக்கிற வழக்கத்தின்படி அவளுக்கே அந்த தீபத்தை காட்டி நீரோடு பூ தூவி அவளுக்கு புண்ணியாவச்சனம் செய்து வேத பாரகர்க்கு ஈந்து,
அங்கே இருக்கக்கூடிய வேதமோதக்கூடிய அந்தணர்களுக்கு பொருள் கொடுத்து அவர்களுக்கு தட்சிணை கொடுத்து வேத பாரகர்க்கு ஈந்து அதன் பின்னர் செம்பொன் ஐயவி முதலில் சேர்த்தி. செம்பொன் ஐயவி என்பது வெண்கடுகு பொடி, வெண்கடுகு சின்னதாக இருக்கக்கூடிய வெண்கடுகு. அந்த வெண்கடுகை பொடி செய்து அந்த பொடியை நெற்றியிலே தீற்றி விடுகிற வழக்கம் உண்டு. அது ஒரு விதமான கண் திருஷ்டி போக்குகிற நிலை. அந்த வெண்கடுகு பொடியை எடுத்து அந்த நெற்றியிலே இட்டு விட்டு செம்பொன் ஐயவி முதலில் சேர்த்தி ஆய் நிற அயினி சுற்றி. அயினி என்பது இந்த இடத்தில் ஆலத்தி என்று பொருள்படும். ஆரத்தி எடுப்பது, ஆலத்தி சுற்றுவது என்கிறோமே அந்த ஆலத்தி. ஆய் நிற அயினி சுற்றி, ஆய் நிற என்பது சிவப்பு நிறம், அயினி என்பது நேரடியாக பொருள் மாத்திரம் பார்த்தால் செஞ்சோறு என்று பெயர். செஞ்சோறு என்றால் அந்த செஞ்சோறு, அந்த காலத்தில் செஞ்சோறு சுற்றுவது. இப்போதும் கூட நீங்கள் சில திருமணங்களில் பார்க்கலாம் அந்த பஞ்சப்பிடி சுற்றுவது என்று சொல்லுவார்கள். அந்த சோற்று அதனை பிடியாக எடுத்து சுற்றுவார்கள். அப்படி ஆய் நிற அயினி சுற்றி, அந்த அயினி ஆலத்தி சுற்றி இந்த பெண்ணை இவளுக்கு கண் திருஷ்டி சுற்றி கை வளர் மயில் அனாளை. காட்டிலேதான் மயில் வளரும், ஆனால் இங்கே ஜனகன் தன்னுடைய கையினாலே எடுத்து வளர்த்த இவள் மயில். இந்த மயில் கை வளர் மயில் அனாளை வலம் செய்து காப்பும் இட்டார். அவளுக்கு அந்த ஆலத்தி சுற்றி அந்த ஆலத்தியை எடுத்து பொட்டு வைப்பார்களே அதுதான் காப்பு என்று பொருள். கை வளர் மயில் அனாளை வலம் செய்து காப்பும் இட்டார். அவளுக்கு காப்பிட்டார்கள், அவளுக்கு ஒரு வகையில் கண் திருஷ்டி சுற்றினார்கள், ஆலத்தி பொட்டுட்டார்கள், செஞ்சோறு சுற்றினார்கள், அவளுக்கு திருஷ்டி வரக்கூடாது என்பதை பார்த்தார்கள். இப்படி அந்த பெண் புறப்படுவதற்கு சித்தமாக இருக்கிறாள். சீதைக்கு ஆலத்தி சுற்றி காப்பிட்டார்கள், கண்ணேறு படக்கூடாது என்பதற்காக. என்னதான் சக்கரவர்த்தியின் மகளாக இருந்தாலும், ஜனகமாமன்னன் வளர்க்கக்கூடிய மகளாக இருந்தாலும், அந்த பெண்ணுக்கு கண்ணேறு பட்டு விடக்கூடாது என்பதற்காக அந்த பெண்ணுக்கு பல வகைகளிலே திருஷ்டி சுற்றி விளக்கு காட்டி பூ இட்டு புனித நீர் தெளித்து செஞ்சோறு சுற்றி ஆலத்தி சுற்றி அந்த ஆலத்தியின் பொட்டுட்டு அவளுக்கு காப்பும் இட்டார்கள். கை வளர் மயில் அனாளை வலம் செய்து காப்பும் இட்டார். கை வளர் மயில், ஒரு மயில் சாதாரணமாக காட்டிலேதான் வளரும், ஆனால் இங்கே இந்த பெண் மயில் போல இருக்கக்கூடிய இந்த பெண், மிக அழகானவளாக ஜனக மன்னனால் வளர்க்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பெண், கைபார்த்து கைபார்த்து அந்த மன்னன் வளர்த்த மகள் கை வளர் மயில் அனாளை வலம் செய்து காப்பும் இட்டார். கஞ்சத்து கழிக்கும் இந்தேன் கவர்ந்து உணும் வண்டு போல அம் சொற்கள் கிள்ளைக்கு எல்லாம் அருளினால் அழகை மாந்தி தம் சொற்கள் குழறி தம் தம் தகை தடுமாறி நின்றார். இப்ப என்னாச்சு, அந்த பெண்ணை அலங்காரம் செய்து அவளுக்கு திருஷ்டி கழித்து அவளை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அவள் புறப்பட வேண்டும். சுற்றிலும் இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணியிருப்பார்கள், ஒரு குழந்தைக்கு அம்மா அலங்காரம் செய்வாள், அந்த குழந்தைக்கு தலைவாரி பூச்சூடி பிச்சிப்பூ சூட்டி குழந்தைக்கு பொட்டுட்டு பட்டு பாவாடையிட்டு இதெல்லாம் செய்துவிட்டு அம்மா என்ன செய்வாள் தெரியுமா, கொஞ்சம் மை எடுத்து அந்த குழந்தைக்கு கன்னத்திலே ஈழ்ச்சி விட்டு கண்ணீர் கழிப்பாள். இதையும் செய்துவிட்டு இதற்கு பின்னர் ஒன்று செய்வாள், அந்த குழந்தையை அப்படி நிறுத்திவிட்டு ஓரடி பின்னாலே போய் அந்த குழந்தையை அப்படி பார்த்து என் குழந்தை எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று பார்ப்பாள். இப்போது இந்த சேடி பெண்களும் அதையே செய்கிறார்கள். சீதையை அப்படி அலங்காரம் செய்து திருஷ்டியெல்லாம் கழித்து அவளை நடக்க சொல்ல வேண்டும். அதற்கு முன்னால் அப்படி ஒருத்தி இந்த பக்கம் போனாள், ஒருத்தி அந்த பக்கம் போனாள், இன்னொருத்தி நேரே இப்படி பின்னால் போனாள், அப்படி பார்க்கிறார்கள். பார்க்கும்போது அந்த அழகு, அந்த அழகை பார்க்கிறார்கள். அந்த அழகு எப்படிப்பட்ட அழகு, கஞ்சத்து கழிக்கும் இந்தேன் கவர்ந்து உணும் வண்டு போல அம் சொற்கள்
கிள்ளைக்கு எல்லாம் அருளினாள். இந்த பெண்கள் அழகான மொழி பேசக்கூடிய, இனிமையான மொழி பேசக்கூடிய அந்த பெண் சீதையை பற்றி பல விஷயங்களை இந்த பாடலில் வைக்கிறார். அம் சொற்கள் கிள்ளைக்கு எல்லாம் அருளினாள். இனிமையான சொற்களை கிளிகளுக்கு கொடுக்கக்கூடியவள் சீதை. கிளிகளுக்கு, கிளிகள் இனிமையான சொற்களை பேசுமென்றால் அந்த கிளிகளுக்கு இனிமையான சொற்களை கொடுக்கக்கூடியவள் சீதை. அவளுடைய அழகை அவர்கள் பருகுகிறார்கள். யார்? பக்கத்திலே இருப்பவர்கள் அவளுடைய அழகை மாந்தி, மாந்துதல் என்றால் பருகுதல், அனுபவித்தல். அவளுடைய அழகை எப்படி பருகுகிறார்கள் என்பதுதான் முதல் இரண்டு வரிகள். கஞ்சத்து களிக்கும் இந்தேன் கவர்ந்து உணும் வண்டு போல. கஞ்ச மலராக இருக்கக்கூடிய தாமரையில் இருக்கிற நிறைய மகரந்தத்தை, தேனை அப்படியே சுவைத்து அதில் மயங்கி நிற்கிற வண்டு போல. தாமரை மலரில் இருக்கிற மகரந்தத்தை, தேனை உறிஞ்சி உண்டு அதில் மயங்கி இருக்கிற வண்டுகள் போல. அழகான இனிய மொழிகளை கொண்ட சீதையின் அழகை அப்படியே மாந்தி இருக்கக்கூடிய இந்த பெண்கள். இப்ப வண்டு பேசாது, ரீங்காரம் செய்யும். ஆனால் அந்த ரீங்காரத்தில் விதவிதமான ஒலிகள் ஏற்படுவது உண்டு. இப்ப என்ன கற்பனை செய்கிறார்? நல்ல தேனை குடித்து விட்ட வண்டு, முதலில் சாதாரணமாக பேசக்கூடிய வண்டு, சாதாரணமாக ரீங்காரம் செய்யக்கூடிய வண்டு, தேனை அதிகமாக குடித்து விட்டால் அந்த தேன் போதையில் அந்த வண்டின் ரீங்காரம் கொஞ்சம் இப்படியும் அப்படியும் மாறிப்போய் விடுமோ? வண்டுக்கு என்னாகுமோ தெரியாது. இந்த பெண்களுக்கு அப்படி ஆகிவிட்டது. இந்த பெண்கள் சீதையின் அழகை அருந்தினார்கள், அந்த அழகை பருகினார்கள். பருகியவுடன் என்னாச்சு? தம் சொற்கள் குழறி தம் தம் தகை தடுமாறி நின்றார். அப்படியே தடுமாறி போனார்கள். அவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் குழர் தொடங்கிவிட்டன. என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் மாறி 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 உளறி பேசினார்கள். ஏனென்றால் அந்த அழகு அவர்களை அந்த அளவிற்கு மயக்கிவிட்டது. அழகிலே மயங்கி போன அந்த பெண்கள் நிலை தடுமாறி போனார்கள். மஞ்சர்க்கும் மாதரார்க்கும் மனம் என்பது ஒன்றே அன்றோ? மஞ்சர்க்கும் மாதரார்க்கும், மஞ்சர் என்பது ஆண்களை குறிக்கிறது, மாதரார் நமக்கு தெரியும். என்ன சொல்கிறார்? ஆடவர்களுக்கும் பெண்களுக்கும் வடிவத்தில் வேண்டுமானால் மாறுபாடு இருக்கலாம், ஆனால் மனம் என்பது ஒன்றுதான், ஹியூமன் மைண்ட், அவ்வளவுதான். இதை ஏன் சொல்கிறார்? இந்த அழகான பெண்ணை பார்த்து ஆண்கள்தான் மனம் தடுமாறுவார்கள், வேதலித்து போவார்கள் என்று நினைக்கிறீர்களா? ஒரு அழகான பெண் இருக்கிறாள் என்றால் அவளை பார்த்து ஆண்கள்தான் அழகான பெண் என்று மோகிப்பார்கள் என்று கருதுகிறீர்களா? இங்கே பெண்களும் கூட அந்த நிலைமைக்கு ஆளாகிவிட்டார்கள். அங்கே ராமனை பார்த்து என்ன சொன்னார் நினைவிருக்கிறதா? ஆடவரும் பெண்மையை அவாவுறும் அழகினாய். ராமன் ஆடவன், அந்த ராமனை பார்த்து, ராமனின் அழகை பார்த்து சொல்லும் போது, அப்பா உன்னை பார்த்தால் எப்படி தெரியுமா, ஆண்கள் கூட தாங்கள் பெண்களாக மாறிவிட வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், ஏனென்றால் அவ்வளவு அழகு நீ. ஆடவர் பெண்மையை அவாவுறும் அழகினாய். இங்கே பெண்களெல்லாம் சீதையின் அழகை பார்த்து தடுமாறி போனார்கள். கவிஞர் கேட்கிறார், மஞ்சர்க்கும் மாதரார்க்கும் மனம் என்பது ஒன்றுதானே? ஆடவர்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அந்த பெண்கள் அப்படியே தடுமாறி போனார்கள் இந்த அழகை பார்த்து விட்டு. உன் அழகை கண்டுகொண்டால் பெண்களுக்கே ஆசை வரும். இங்கே இந்த பெண்களுக்கு சீதையின் மீது அவ்வளவு ஆசை, அந்த ஆசையில் அவர்கள் தடுமாறி போனார்களாம், பலவிதமாக தடுமாறி போனார்கள். அப்படிப்பட்ட அந்த சீதை, அவளின் அழகை எப்படி சொல்வது? அந்த அழகை முழுமையாக சொல்லிவிட முடியுமா என்கிறார்.
இடை குலா முலையினாளை இடை உவா மதியின் நோக்கி மழை குலாவு ஓதி நல்லார் களி மயக்குற்று நின்றார். இழை குலா முலையினாளை மென்மையான மார்பு கொண்டவளை, அவளுடைய ஆடையினால் மூடப்பட்டிருக்கக்கூடிய அந்த அழகான பெண்ணை இடை உவா மதியின் நோக்கி அவளை ஒரு நிலவாக பார்க்கக்கூடியவர்கள், பூரண நிலவாக பார்க்கக்கூடியவர்கள் அந்த பெண்கள் பார்க்கிறார்கள், அந்த பூரண நிலவை பார்க்கிறார்கள். அப்படி பார்த்தவர்கள் மழை குலாவு ஓதி நல்லார். அவர்கள் யார் என்றால் நல்ல அழகான கூந்தல் கொண்டவர்கள், மழை மேகம் போன்ற கூந்தல் கொண்டவர்கள். களி மயக்குற்று நின்றார், அப்படியே மயக்கத்தில் மகிழ்ச்சி மயக்கத்தில் நிற்கிறார்கள். உழை குலாம் நயனத்தார் மாட்டு ஒன்று ஒன்றே விரும்பற்கு ஒத்த அழகெல்லாம் ஒருங்கே கண்டால். பஞ்ச் லைன் என்று சொல்வார்கள் இல்லையா, இது கம்பருடைய பஞ்ச் லைன்களில் ஒன்று. நச் என்று அடிப்பது என்பார்களே, அப்படி ஒரு நச் அடி. என்ன சொல்கிறார், பெண்கள் அழகானவர்கள் பொதுவாக. இந்த பெண்கள் அழகு என்று சொல்லும் போது என்ன சொல்கிறோம், அந்த பெண் அவளுடைய கண் எவ்வளவு அழகு தெரியுமா, அட அவளுடைய மூக்கு எவ்வளவு அழகு தெரியுமா. ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொன்று அழகு. பொதுவாக பெண்கள் அழகு என்று சொல்லும் போது, சாதாரணமாக அழகான பெண்கள் என்கிற போது ஏதாவது ஒன்று அவர்களிடத்தில் தூக்கலான அழகோடு இருக்கும். அப்படிப்பட்ட பெண்களை அழகு என்று சொல்கிறோம். இங்கே எல்லாமே தூக்கலாக இருக்கிறது. உழை குலாம் நயனத்தார் மாட்டு ஒன்று ஒன்றே விரும்பற்கு ஒத்த, அவர்களிடத்திலெல்லாம் அந்த சராசரி பெண்களிடத்திலெல்லாம் ஒன்றொன்று ஒன்றொன்று கண்ணழகு, காதழகு, முகமழகு, மூக்கழகு, கூந்தல் அழகு என்று ஒவ்வொன்று அழகாக இருக்கும். ஆனால் இங்கே இந்த பெண்ணுக்கு அழகெல்லாம் ஒருங்கே கண்டால் யாவரே அற்றவல்லார். இவளுக்கு அழகெல்லாம் ஒன்றாக சேர்ந்து நின்றால் அதை யார் சொல்ல முடியும், அதை யார் முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள முடியும், அந்த அழகை எங்களுடைய கண்களால் முழுமையாக பருகிவிட முடியுமா, அந்த அழகை எங்களுடைய வார்த்தைகளால் சொல்லிவிட முடியுமா. சீதையின் அழகை வர்ணிக்க முடியவில்லை. எல்லா அழகும் ஆல் இன் ஒன் என்பார்களே, சீதை இஸ் ஆல் இன் ஒன், ஆல் பியூட்டி இன் ஒன் என்கிற நிலையில் முழு நிலவாக இருக்கக்கூடிய அவளை பார்த்தவர்கள் அந்த முழு நிலா தரக்கூடிய அமுதத்தில் மயங்கி நிற்பது மாதிரி நின்றார்கள். களி மயக்குற்று நின்றார். காரணம், அவள் இடை உவா மதி. முன்னரே பார்த்திருக்கிறோம், மதி என்பது நிலா என்பதுதான் அமுதத்தை பொழியும். அந்த அமுதத்தில் அப்படியே அமுதத்தை மாந்தி மயக்கமுற்று நிற்கிறார்கள். காரணம், அமுதம் போன்ற இவள் எல்லா அழகையும் தன்னிடத்தே கொண்டவள். சங்கம் கை உடமையாலும் தாமரை கோயிலாலும் எங்கு எங்கும் பறந்து வெவ்வேறு உள்ளத்தின் எழுதிற்றென்ன, அங்கு அங்கே தோன்றலாலும் அருந்ததி அணைய கற்பின் நங்கையும் நம்பி ஒத்தாள். இன்னோ சீதையும் ராமனும் தீர்மானமாக பார்க்கவில்லை. வரப்போகிற பெண் யார் என்று ராமனுக்கு தெரியாது, பார்க்க போகிற மாப்பிள்ளை யார் என்று சீதைக்கு தெரியாது. பெரியோர்களே, இந்த படலம் காப்பியத்தின் மிக முக்கியமான படலம். இதில் என்ன பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது, சீதையின் அழகு வர்ணிக்கப்படுகிறது அவ்வளவுதானே என்கிறீர்களா? இல்லை, இந்த காப்பியத்தின் கிளைமேக்ஸ், ராவணனை ராமன் அழித்தது கிளைமேக்ஸ் இல்லை. இட் இஸ் எக்ஸ்பெக்டட். அவதார நோக்கம், கதை இப்படித்தான் போக போகிறது. நமக்கு தெரியும், என்றைக்காவது எந்த ராமாயணத்திலாவது இந்த கதையை மாற்ற முடியுமா? சர்டன் திங்ஸ் கே நாட் பி சேஞ்ச்ட். ராமாயணிக் வெர்ஷன்ஸ் மே சேஞ்ச், பட் த கோர் பிரின்சிபிள் கே நாட் சேஞ்ச். ஆனால் கம்ப ராமாயணத்தை பொறுத்தவரையில் கிளைமேக்ஸ் இந்த காண்டத்தில், இந்த படலத்தில் தான் இருக்கிறது. ஏன், ராமன் யார் என்பதையும் சீதை யார் என்பதையும்
நமக்கு காட்டக்கூடிய கிளைமேக்ஸ். அவர்கள் அழகாக இருந்தார்கள் என்பதில் ஆச்சரியமில்லை. ராமனும் சீதையும் அழகில்லை என்றால் வேறு யார் அழகாக இருக்க முடியும்? So there is no necessity to describe the beauty and handsomeness. அப்படியானால் எதற்காக கம்பர் இதை பாடுகிறார்? ஒன்று, காவிய சுவைக்காக அந்த நாயகனை வர்ணிக்க வேண்டும் என்கிற ஆசை, அந்த நாயகியை வர்ணிக்க வேண்டும் என்கிற ஆசை. தெய்வம் நம்முடைய வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது, ஆனால் அந்த தெய்வத்தை பார்த்தவுடன் எவ்வளவு அழகா இருக்கு, இந்த தெய்வத்துக்கு அலங்காரம் பண்ணணும் செய்கிறோமா இல்லையா? நம்முடைய வீட்டில் இருக்கிற ஆராதனை விக்கிரகத்திற்கும் திருக்கோயிலில் இருக்கிற விக்கிரகத்திற்கும் ஏன் ஆராதனை பெருமானுக்கு இவ்வளவெல்லாம் அலங்காரம் செய்கிறோம்? அதை பார்க்கிற போது ஒரு சந்தோஷம். அந்த தெய்வத்துக்கு நாம என்ன அழகு சேர்க்கிறோமா இல்லை? இங்க சொன்ன மாதிரி தான், அந்த அழகுக்கு அழகு சேர்க்க முடியுமா? நாம கொண்டு போய் நகையை போட்டா அந்த அழகு வெளியில தெரியாமல் செய்கிறோம், மூடுகிறோம். ஆனாலும் அதை செய்கிறோம். காரணம், ஒன்று, அதை பார்த்து பார்த்து பரவசப்படுவது, அது ஒரு பக்கத்தில் கம்பருக்கு அந்த ஆசை. இன்னொன்று, இந்த படலத்தில் தான் சீதையும் ராமனும் யார் என்று தெரிந்து சந்திக்கப் போகிறார்கள். அப்படி சந்திக்கும் போதுதான் அவர்களுடைய நெஞ்சுறுதி எப்படிப்பட்டது என்பதை நாம் நேரடியாக காணப்போகிறோம். எனவே கம்பராமாயணத்தினுடைய கிளைமேக்ஸ் இந்த படலத்தில் தான் இருக்கிறது. அந்த கிளைமேக்ஸுக்கு நம்மை அழைத்து கொண்டு போவதற்கு முன்னால் ஒரு அற்புதமான கம்பாரிசனை கொடுக்கிறார். சங்கம் கை உடமையாலும் தாமரை கோயிலாலும், இது ரெண்டு பேருக்கும் பொருந்தும். சங்கம் கை உடமையாலும், திருமாலுடைய கையில் சங்கம் இல்லையா, திருமாலுடைய கையில் சங்கம் உண்டு, சங்கமிடத்தான். இப்போ திருமகளாக இருக்கக்கூடிய இவளுடைய கையில் சங்கம், என்ன சங்கம்? திருமகள் என்பதனால் சங்கநிதி என்று சொல்லலாம். சங்கநிதி என்கிற போது எல்லையற்ற நிதி. இன்னொன்று, அவளுடைய கைகளிலே வளையல்கள், சங்க வளையல்கள், சங்குகள். அந்த காலத்தில் சங்குகளை அறுத்துத்தான் வளையல்கள் செய்தார்கள். ஆகவேதான் சங்கம் என்கிற பெயர் வளையலுக்கு உண்டு. இதை முன்னாலேயே பார்த்திருக்கிறோம். சங்கம் சிலம்ப என்று மாணிக்க வாசகர் பாடுவார். கீர் கீர் என அறுக்கும் கீரன் என்றாரே நக்கீரன். சங்குகளை அறுத்து அறுத்து அந்த வட்டமாக இருக்கக்கூடிய பகுதியை வளையலாக பயன்படுத்துவார்கள். இவள் வளையல் அணிந்திருக்கிறாள், சங்கம் அணிந்திருக்கிறாள். ஆகவே சங்கம் கை உடைமை, அவர் சங்கம் வைத்திருக்கிறார், சங்கம் கை உடைமை. தாமரை கோயிலாலும், தாமரை கோயில் என்ன, அவர் தாமரையை கோயிலாக கொண்டு எழுந்தருளியிருக்கிறார். எங்கே என்று கேட்கிறீர்களா? அடியார்களின் உள்ள தாமரையில், ஹிருதய கமலத்தில் அவர் எழுந்தருளி இருக்கிறார். இவள் எங்கே எழுந்தருளி இருக்கிறாள்? இவள் பங்கைய செல்வி, தாமரை செல்வி இல்லையா, தாமரையில் எழுந்தருளி இருக்கிறாள். ஆக இந்த பக்கத்தில் ராமன், திருமால், தெய்வம், பரம்பொருள், ஹிருதய கமலத்தில். மலர்மிசை ஏகினான் என்றுதானே வள்ளுவ பேராசான் பாடுவார். அது என்ன மலர் என்று கேட்டால், குறிப்பிட்ட மலர் இல்லை. துளசி மலரில், செம்பருத்தி மலரில், ரோஜா மலரில் இல்லை. என்ன சொல்லி இருக்கிறது? மலர் மிசை ஏகினான். எந்த மலர்? ஹிருதய கமலம் என்கிற மலரில் அவர் இருக்கிறார். இவள் தாமரையை தன்னுடைய கோயிலாக கொண்டவள், நித்தியவாசம் செய்கிறாள். ஆகவே அதுவும் இருவருக்கும் பொருந்தும். எங்கும் எங்கும் பறந்து வெவ்வேறு உள்ளத்தின் எழுதிற்றென்ன, எல்லா இடங்களிலேயும் பறந்து அவரவர்கள் பார்க்கும் போது எங்கள் தாயார் என்று அவரவர்கள் அந்த தாயாரை எப்படி பார்க்கிறார்களோ, அப்படி அவரவர்கள் எங்கள் பெருமாள் என்று பார்க்கிறார்களே, அவரவர்கள் எப்படி பார்க்கிறார்களோ அப்படி. ஆனால் ஒவ்வொரு உள்ளமும் அவர்களை சொந்தமாக பார்க்கக்கூடிய அந்த தன்மையிலேயும் இருவருக்கும் பொருத்தம். அங்கு அங்கே தோன்றலார். அவரவர்கள் பார்க்கக்கூடிய பார்வையில், என்னுடைய பார்வையில் நான் சீதை இங்கேதான் இருக்கிறாள், என்னுடைய பார்வையில் பெருமான் இங்கேதான் இருக்கிறார், அவரவர்கள் நம்பிக்கைக்கு ஏற்ப காட்சி தருகிறார்களே.
பிரத்யக்ஷமாக தெரிகிறார் தெய்வம் என்று சொல்கிறோம். அது என்ன பிரத்யக்ஷம்? பிரத்யக்ஷம் என்றால் உள்ளுக்குள்ளே அகக்கண். அவரவர்கள் நம்பிக்கையோடு பார்க்கும் போது அந்த அகக்கண்ணில் தெய்வம் தோற்றம் தரும். எங்கு எங்கும் பறந்து வெவ்வேறு உள்ளத்தின் எழுதிற்றென்ன அங்கு அங்கே தோன்றலாலும், அந்தந்த உள்ளத்தில் அவரவர்கள் அந்த தெய்வத்திற்கு எந்த வடிவத்தை கொடுத்திருக்கிறார்களோ அந்த வடிவத்தில் அந்த தெய்வம் அவர்களுக்கு காட்சி தரும். அதுதான் பிரத்யக்ஷம். பிரத்யக்ஷம்னு சொன்னா நான் என் தெய்வத்தை எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த தெய்வம் எனக்கு காட்சி தரும். அங்கு அங்கே தோன்றலாலும். சரி, இந்த பெண் எப்படிப்பட்டவள்? அருந்ததி அணைய கற்பின். அது எதுக்கு சொல்கிறார்? கூடுதலாக சீதைக்கு மாத்திரம் சொல்கிறாரா என்றால் இல்லை, வசிஷ்டரும் அருந்ததியும் இணைபிரியாதிருப்பவர்கள். அதே போல திருமாலும் திருமகளும் இணைபிரியாமல் இருப்பவர்கள். எப்போதும் அவள் அவருடைய மார்பில் வாசம் செய்கிறாள். அவர் எங்கேயாவது அவதாரமாக புறப்பட்டு போனால் கூடவே வந்து விடுவாள். அதுதான் நம்மாழ்வார் படுப்பவர். அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா. அது என்ன அகலகில்லேன்? நான் அகலமாட்டேன், எங்கே உங்களை விட்டு அகலமாட்டேன். இது என்னன்னா, ஏதாவது ஒரு பூலோகத்து குழந்தை அழும், தெய்வமே என்னை காப்பாத்துன்னு ஆதி மூலமேன்னு யானை குரல் கொடுக்கும். அவர் பாட்டுக்கு இறங்கி விடுவார், கவலையே படமாட்டார். அவளை பற்றி கவலையே படமாட்டார். கூப்பாடு கேட்கும் உலகம் தானே பார்க்கடல். அந்த கூப்பாடு கேட்கும் உலகத்தில் கூப்பாடு கேட்டவுடன் விடுவிடு என்று இறங்கி வந்து விடுவார். அவள் பார்ப்பாள், தாயார் அடடா போய்விட்டாரே, தனியாக போனால் எங்கேயாவது சிக்கலில் மாட்டிக்கொள்ள போகிறார் என்று அவள் ஓடோடியும் வருவாள். இவர் பாட்டுக்கு தனியாக போய்விட்டாரே என்று கூடவே அவள் வருவாள். இவர் அழைத்து கொண்டு வரமாட்டார், அவள் வருவாள். அதுதான் அகலகில்லேன் இறையும், கொஞ்சம் கூட அகலமாட்டேன். ராமனாக வந்தபோது அவள் சீதையாக வந்தாள், கண்ணனாக வந்தபோது அவள் ருக்மணியாக வந்தாள். இப்படி ஒவ்வொரு அவதாரத்திலேயும் அவள் கூட வந்தாள். சில அவதாரங்களில் கூட வர முடியாது நமக்கு தெரிந்த வடிவத்தில். வராகமாக வரும்போது பெண் வராகம் கூடவா வர முடியும்? ஆனால் என்ன செய்தாள், அவள்தானே ஆற்றல் சக்தி. அந்த ஆற்றல் சக்தி அந்த வராகத்தின் மூக்கு நுனியிலே உட்கார்ந்து கொண்டாள். அதனாலே தான் ஐகனோகிராஃபியில் வராகத்திற்கு, வராகத்தில் எங்கே அவள் இருக்கிறாள் என்று காட்டும் போது அந்த மூக்கு உருண்டை பகுதியில், மூக்கு பகுதியில், அந்த ஸ்னவுட் பகுதியில் அவளின் படம் போடுவார்கள். ஏன்? வராகம் மூக்கில்தான் தன்னுடைய ஆற்றலை வைத்திருக்கிறது. கீழே அப்படி தோண்ட வேண்டும் என்றால் வேர் ஷுட் தி மேக்சிமம் ஃபோர்ஸ் பி? அந்த இடத்தில் அவள் இருந்தாள். சரி, வாமனராக வந்தார். வாமனராக வரும்போது பிரம்மச்சாரியாக போக வேண்டும் யாச்சகம் கேட்பதற்கு, அவள் கூட வர முடியாது. ஒரு கதை உண்டு, வாமனர் அப்படி நடந்தார். எங்கே? நர்மதை நதி தீரத்திலிருந்த மகாபலியின் யாகசாலை நோக்கி வாமனர் நடந்தார். அப்படி நடந்தபோது பளிச்சுன்னு ஏதோ மின்னியதாம். என்ன மின்னுகிறது? சுற்றிலும் பார்த்தார். பார்த்தபோது புரிந்து விட்டது, அவருடைய திருமார்பிலே இருந்து அவள் ஒளி வீசுகிறாள். வேக வேகமாக உத்திரியத்தை எடுத்து மறைத்து கொண்டாராம். அம்மா, இப்போது நீ தலையை காட்டி விடாதே, இந்த அவதாரத்தில் நீ தலை காட்டக்கூடாது. அருந்ததி அணைய கற்பின், இணை பிரியாமல் கூடவே இருக்கக்கூடியவள், தன்னுடைய கற்பினால் அவரை காப்பாற்றக்கூடியவள், அந்த கற்பின் திறத்தால் அவரையும் காப்பாற்றக்கூடியவள், அப்படிப்பட்டவள் நங்கையும் நம்பி ஒத்தாள். இந்தந்த காரணங்களால் நங்கையும் நம்பியும் ஒன்றாக இருக்கிறார்கள். சங்கம் கை உடைமை, தாமரை கோயில், எல்லா இடத்திலேயும் பறந்திருப்பது, வெவ்வேறு உள்ளங்களில் அந்தந்த உள்ளத்தின் பார்வைக்கு தக்க தோன்றுவது, அருந்ததியும் வசிட்டருமாக இணைந்திருப்பது. ஆகவே நங்கையும் நம்பி ஒத்தாள். நாம் இனி புகழ்வது என்னோ? நாம என்ன சொல்ல முடியும்? எண்ணி பாருங்கள், இன்னமும் சீதையும் ராமனும் யார் யார் என்று தெரிந்து பார்க்கவில்லை. ஆனால் காப்பியத்தில் இவர்கள் இணையப் போகிறார்கள், திருமணம் வரப்போகிறது என்பதை காட்டுவதற்காகவே இப்போதே அவர்களை இணைத்து 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 கல்யாணத்திற்கு முன்னாலேயே
மாப்பிள்ளையையும் பெண்ணையும் இணைத்து நண்பர்களும் சுற்றத்தாரும் பரிகாசம் பேசுவார்களா இல்லையா? இரண்டு பேரையும் இணைத்து இணைத்து பார்ப்பார்களா இல்லையா? அப்படி இணைத்து இணைத்து கவி சக்கரவர்த்தியும் பார்க்கிறார். அவர்கள் இருவரையும் இணைத்து இணைத்து பார்க்கிறார். இப்போது அவள் மெல்ல நடக்க தொடங்குகிறாள். அந்த இடத்திற்கு போக வேண்டும், நடக்க தொடங்குகிறாள். பரந்த மேகலையும் கோத்த பாத சாலகமும் நாகச்சிரம் செய் நூபுரமும் வண்டும் சிலம்பொடு சிலம்பி ஆர்ப்ப. அவள் இடையிலே அணிந்திருக்கக்கூடிய மேகலாபரணம், அவள் பாதத்தில் அணிந்திருக்கக்கூடிய பாதசாலகம், பாதசாலகம் நூபுரம் சதங்கை தண்டை இவையெல்லாம் கிட்டத்தட்ட பாதத்திலே அணியக்கூடிய பலவிதமான அணிகளில். பாதசாலகம் என்பது கொஞ்சம் அதிலே நிறைய முத்துக்கள் வைத்து செய்திருக்கும். நூபுரம் என்பதை இந்த தண்டை என்பார்களே அப்படி சொல்லலாம். தண்டை என்பது அவ்வளவாக வளைவு நெளிவு இருக்காது. சிலம்புக்கும் நூபுரத்திற்கும் என்ன வித்தியாசம் என்றால், சிலம்பு கொஞ்சம் வளைந்த மாதிரி இருக்கும், நூபுரம் என்பது அப்படியே வட்டமாக வளையமாக, ஆனால் அந்த இந்த வளையம் இருக்குமே தவிர அதிலே ஒரு நெளிவு இருக்காது. நாகச்சிரம் செய் நூபுரம், அப்படி பாம்பின் தலை போல அதிலே வைத்திருக்கும் அந்த அமைப்பு எப்படி என்றால், நூபுரம் இப்படி வட்டமாக இருக்கக்கூடியது, அதிலே ஒரு பாம்பு தலை மேலே வைத்தது மாதிரி. நாகச்சிரம் செய் நூபுரமும் வண்டும் சிலம்பொடு சிலம்பி ஆர்ப்ப. அவள் கால்களிலே அணிந்திருக்கக்கூடிய சிலம்புகள், அவள் கூந்தலிலே இருக்கக்கூடிய மலர்களிலே இருக்கிற வண்டுகள், இவையெல்லாம் சேர்ந்து ஒரு சத்தம் செய்ய அந்த சத்தத்தில் அவள் மெல்ல எழுந்து நடக்க தொடங்குகிறாள். அவள் எழுந்திருக்கிற போது அவளுடைய பலவிதமான அணிகலன்கள் ஒன்றுக்கொன்று உரசி ஒலி எழுப்புகின்றன, வண்டுகள் ஒலி எழுப்புகின்றன, அவளுடைய சிலம்புகள் சிலம்புகின்றன. புரந்தரன் கோல் கீழ் ஆனோர் அறம்பயர் புடை சூழ்ந்தென்ன. தேவலோகத்து அறம்பயர் வந்து சுற்றிலும் நிற்பது மாதிரி இந்த பெண்களெல்லாம் அவளை சூழ்ந்து கொள்ள, புரந்தரன் கோல் கீழ் ஆனோர் அறம்பயர் புடை சூழ்ந்தென்ன, அவர்களெல்லாம் சுற்றிலும் வர, வரம்பு அரு சும்மை தீம் சொல் மடந்தையர் தொடர்ந்து சூழ்ந்தார். சும்மை தீம் சொல், இனிமையான சொற்களை பேசக்கூடிய இந்த பெண்களெல்லாம் அவளை சூழ்ந்து கொண்டு பேசிக்கொண்டே வர, இப்படி பலவிதமான சத்தம், அவளிடத்திலே இருந்து வரக்கூடிய ஒலிகள், இவர்களிடத்திலே இருந்து வரக்கூடிய ஒலிகள் என்று அந்த ஒலிகளில் நடந்து அவள் மெல்ல மண்டபம் நோக்கி வருகிறாள். பெரியோர்களே, சீதை புறப்பட்டு விட்டாள். சீதை அலங்காரத்தோடு அந்த மண்டபத்திற்கு புறப்பட்டிருக்கிறாள். அவள் புறப்பட்டு மென்னடை நடந்து வரப்போகிறாள். அன்னமுமரம் பயருமாறமிழ்தும் நாண மன்னவை இருந்த மணி மண்டபம் அவள் அடையப் போகிறாள். அவள் அந்த மென்னடை நடந்து வரட்டும், நாமும் அவளுடைய அந்த மென்னடையில் அப்படியே மயங்கி போய் ஒரு வார காலம் காத்திருக்கலாம். அடுத்த வாரம் சனிக்கிழமை இதே போல 6 மணிக்கு சந்திக்கிறோம். அதுவரை சீதையும் ராமனும் நம்முடைய கண்களை விட்டு நீங்காமல் இருக்கட்டும். வணக்கம்.